ஆன்மீக வாழ்க்கையில் ஆர்வம் கொண்ட இளைஞன் ஒருவன் தனக்கு இழந்த ஓர் ஐயப்பாட்டினை தீர்த்து கொள்வதற்காக பலரையும் நாடி சென்றான். என்ன ஐயப்பாடு என்றால், கடவுள் வழிபாடு என்கின்ற ஒரு வழக்கம் மனித இனத்தில் எப்போது தோன்றியது? இந்த கேள்வியை எடுத்துக்கொண்டு அவன் அறிஞர்கள் பலரை சந்தித்தான், வரலாற்று ஆய்வாளர்கள் பலரை சந்தித்தான், ஆன்மீகவாதிகள் பலரை சந்தித்தான். எல்லாரிடத்திலும் இந்த கேள்வியை போட்டான், கடவுள் வழிபாடு எப்போது தோன்றியது, மனிதர்கள் எப்போது கடவுளை வழிபாட ஆரம்பித்தார்கள்? இது கேள்வி. இதற்கு பலரும் பலவிதமாக பதில் சொன்னார்கள். பல பேர் என்ன சொன்னார்கள் என்றால், இதை நாம் கணித்து சொல்ல முடியாது, எப்போது கடவுள் வழிபாடு என்கிற வழக்கம் ஏற்பட்டது என்பதை வரையறுத்து சொல்வது சாத்தியம் இல்லாத ஒன்று என்று பல பேர் சொன்னார்கள். இன்னும் சிலர் இன்னும் சில பதில்களை சொன்னார்கள். அந்த இளைஞனுக்கு திருப்தி ஏற்படக்கூடிய பதிலை பலர் சொல்லவில்லை. கடைசியில் பார்க்கிற போது ஒரு இரண்டு பதில்கள் அவனுக்கு ஏற்புடைய பதில்களாக தோன்றின. என்ன இரண்டு என்றால், மனிதன் எப்போது சிந்திக்க தொடங்கினானோ அப்போது அவன் கடவுளை வழிபட ஆரம்பித்தான். இது ஒரு பதில். இன்னொன்று, மனித இனம் எப்போது தோன்றியதோ அப்போதே கடவுள் வழிபாடும் தோன்றிவிட்டது என்பது. இந்த இரண்டும் கிட்டத்தட்ட ஒன்றை ஒன்று சார்ந்து இருப்பதுதான். ஏனென்றால் மனிதன் எப்போது தோன்றினானோ அப்போதே அவன் சிந்திக்கவும் தொடங்கிவிட்டான். மற்ற உயிரினங்களுக்கு சிந்திக்கும் தன்மை எவ்வளவு சிறப்பாக இருக்கிறதா இல்லையா என்று சொல்ல முடியாது. அது பெரும்பாலும் ஒரே போக்கில் போய்கொண்டே இருக்கும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தனவோ அதே போல தான் இப்போதும் அந்த உயிரினங்கள் இருக்கின்றன. அதனால் பெரிதாக சிந்திக்கும் இயல்பு படைத்தவை என்று அவற்றை நாம் கூற முடியாது. ஆனால் மனித இனம் என்பது நாளுக்கு நாள், மணிக்கு மணி, நிமிடத்திற்கு நிமிடம் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு காரணம் மனிதனுடைய சிந்தனை திறன் என்பதுதான். அது எப்போது வந்தது என்றால், அவன் பிறந்த உடனே ஆரம்பித்து விட்டது. அது அவன் சிந்திக்கிறோம் என்று தெரியாமலே சிந்திக்க ஆரம்பித்து விடுவான். அதே போல கடவுளை வழிபடுகிறோம் என்பது தெரியாமலே கடவுளை வழிபடவும் ஆரம்பித்து விட்டான். காரணம் என்ன என்றால், மனிதனாக அவன் எப்போது தோன்றினானோ அப்போதிலிருந்தே அவன் இயற்கையை எதிர்கொள்ள கடமைப்பட்டவனாகிவிட்டான். இயற்கையில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் பலவற்றை அவன் எதிர்கொள்ளும் போது அதிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக முயற்சி செய்கிறான். முடியவில்லை என்கின்ற பொழுது இது நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அந்த சக்தி தான் இந்த துன்பங்களை, இந்த இன்னல்களை, இந்த இடர்பாடுகளை நமக்கு கொடுக்கின்றது. ஆகவே அந்த சக்தியை நாம் சார்ந்திருந்து விட்டால் இவற்றிலிருந்து விடுதலை பெறலாம் என்று அந்த சக்தியை சார்ந்திருக்கப்படுகிறான், முயற்சி செய்கிறான். அதே போல தனக்கு மகிழ்ச்சி வேண்டும் என்று முயற்சி செய்கின்றான், இன்பம் வேண்டும் என்று தேடி அலைகின்றான். அவன் நினைத்தபடி அவற்றை அடைய முடிவதில்லை. அப்போது நமக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது, அதை நாம் சரணடைந்து பார்ப்போம், எனக்கு அதை கூட இதை கூட என்று எதையாவது பிரார்த்தனை செய்து பார்ப்போம் என்ற எண்ணம் வருகிறது. அது பல சமயங்களில் நிறைவேறி விடுகிறது. இப்படித்தான் இந்த கடவுள் வழிபாடு என்று கொண்டு ஏற்பட்டது என்று சொல்கிறார்கள். சுருக்கமாக சொல்ல போனால், துன்பங்களிலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்காகவும் இன்பங்கள் நிலை பெற்று இருப்பதற்காகவும் மனிதன் கடவுளை வழிபட தொடங்கினான். அது அவன் தோன்றிய காலத்திலிருந்து அல்லது சிந்திக்க தொடங்கிய காலத்திலிருந்து ஏற்பட்டு விட்டது என்று சொல்லுகிறார்கள். அது சரியாகத்தான் தோன்றுகிறது. ஆனால் அந்த அனுபவத்தை பெற்றவர்கள், அந்த நமக்கு மேல் ஒரு சக்தி இருக்கிறது, தன்னையே பெரிதாய் எண்ணி தனக்கு மேல் விளங்கும் வேறொரு சக்தியின் நினைவேயின்றி தருக்கிய பிறப்பின் மாண்பை தின்னுமோர் மயக்கம் நீங்கி தெளிந்திட எழுந்த ஞான தீபமே ராமகிருஷ்ண தேவனை போற்றி போற்றி என்று ஒரு கவிஞர் போற்றுகின்றார். தன்னையே பெரிதாக எண்ணிக்கொண்டிருக்கிற பொழுது அவன் துன்பங்களுக்கு ஆளாகின்றான். அவற்றிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைக்கும் போது தனக்கு மேல் விளங்கும் வேறொரு சக்தியை அவன் சார்ந்திருக்க முயற்சி செய்கின்றான். அப்படி முயற்சி செய்கின்ற பொழுது அதனால் ஏற்படக்கூடிய பலன்களை அவன் அனுபவிக்கின்றான். அப்போது அவன் சில சமயங்களில், நமக்கு கிடைத்த இந்த இன்பம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும், நான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம்
என்ற எண்ணம் வந்து இப்படி இப்படியெல்லாம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையை நல்வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ளலாம், இன்ப வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ளலாம், துன்பங்களிலிருந்து நாம் விடுபடலாம் என்றெல்லாம் மற்றவர்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார். ஒரு மனிதனுக்கு அது ஏற்படும் போது மற்ற மனிதர்களுக்கு அவன் அதை சொல்ல விரும்புகின்றான். அப்படியே அது பரவி 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 மதம் என்ற ஒரு நிலையை அடைந்து விடுகிறது. இப்படிதான் மதங்கள் தோன்றின. தனி ஒரு மனிதனுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை அவன் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முற்பட்டதனால் மதம் என்கின்ற ஒன்று தோன்றியது. அப்படி ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விதமான சமுதாய அமைப்பிலும் பல்வேறு விதமான நெறிமுறைகள் தோன்றின. அவை பல்வேறு மதங்களாக வடிவெடுத்தன. இந்த மதங்கள் எல்லாம் தோன்றியதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், தனக்கு மேல் இருக்கக்கூடிய சக்தி, அதாவது கடவுள், அந்த கடவுளை சார்ந்திருந்து நம்முடைய வாழ்க்கையை நல்வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று தொடங்குகிறது. அதன் பிறகு ஒரு முதிர்ந்த நிலையில் என்ன ஆகிறது என்று சொன்னால், அந்த சக்தியே நாம் அறிந்து கொண்டு விட்டால் இன்னும் நன்றாக இருக்குமே, சக்தியை சார்ந்திருப்பது ஒரு நிலை, அது என்ன சக்தி என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொண்டு விட்டால் இன்னமும் நம்முடைய வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக அமைந்து விடுமே என்று ஆராய்ச்சியில் இறங்குகின்றான். அதுவும் நல்லதுதான், இறைவனை அறிய முயல்வது நல்லதுதான். ஆனால் அப்படி அறிய முயன்று அதிலே வெற்றி பெற்று விட்ட பிறகு, நான் இந்த வழியில் இறைவனை காண முயன்றேன், இந்த வழியில் இறைவனை அறிய முயன்றேன், இறைவனை அறிந்து விட்டேன், நீங்களும் அந்த பாதையை பின்பற்றுங்கள் என்று மற்றவர்களுக்கு சொல்லுவது, அதுவும் நல்லதுதான். ஆனால் அது எந்த இடத்துல கொஞ்சம் சிக்கலானதாக மாறுகிறது என்று சொன்னால், அதே மாதிரி அனுபவம் பெற்ற இன்னும் சிலரும் இருப்பார்கள், அவர்களும் இறைவனை அறிவதற்கு முயற்சி செய்திருப்பார்கள், அந்த பாதையும் சரியான பாதையாகத்தான் இருக்கும் என்ற எண்ணத்திற்கு இடம் கொடுக்காமல், நான் எந்த வழியை பின்பற்றினேனோ அந்த வழிதான் சரியானது, அதை நீங்கள் எல்லாரும் பின்பற்றுங்கள், உலகம் பூராவும் இந்த ஒரே நெறியில தான் போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை உருவாயிற்று. இப்படிதான் மதம் என்ற ஒன்று மத வேறுபாடுகளுக்கு இடம் கொடுப்பதாயிற்று. சமய கோடிகளெல்லாம் தம் தெய்வம் எம் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கிடக்கூடிய நிலை தோன்றியது. ஆகவே எதற்காக மதம் என்ற ஒன்று தோன்றியதோ அதற்கு மாறுபட்ட நிலை ஏற்பட்டுவிட்டது. மக்கள் மகிழ்ச்சியுடன் இன்பமுடன் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் சான்றோர்கள் மதங்களை தோற்றுவித்தார்கள். அந்த மதத்தின் பேராலேயே மக்கள் துன்பத்தை தேடிக்கொள்ளக்கூடிய நிலை காலப்போக்கில் வந்துவிட்டது. இது ஒரு பக்கம். ஆக எது சரியான வழி என்பது தெரிந்து கொள்ளாமல், இந்த மதம் சரியா அந்த மதம் சரியா என்ற ஆராய்ச்சியிலேயே இறங்கி, எதற்காக மதம் ஏற்பட்டதோ அந்த நோக்கத்தை மறந்து, கடவுளை அடைவதுதான் குறிக்கோள் என்பதை விட்டுவிட்டு மதம்தான் பெரிது என்று காட்டிக்கொள்ளுகின்ற நிலைக்கு மக்கள் ஆளாகிவிட்டார்கள். இது ஒரு நிலை. இன்னொரு பக்கம், உண்மையிலேயே கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும், கடவுளை சார்ந்து வாழ வேண்டும், கடவுளின் மூல் அருளினால் நம்முடைய வாழ்க்கையை நல்வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு சாரார். ஆனால் அவர்களுக்கு தங்களுக்கு தெரிந்த முறையிலெல்லாம் முயற்சி செய்தும் சாதனைகளில் ஈடுபட்டும் குறிக்கோளை அடைய முடியாமல், இவ்வளவு பாடுபட்டோமே இன்னமும் இறைவனுடைய அருள் நமக்கு கிடைத்த பாடில்லையே, இறைவனை அறிய முடியவில்லையே என்ற ஏக்கத்திற்கு ஆளாகி இருக்கக்கூடிய நிலை ஒரு பக்கம். இப்படி இரண்டு வகைப்பட்ட மக்கள் கூட்டம் உலகத்தில் எப்போதும் இருந்து வந்திருக்கிறது. ஒரு பக்கம் கடவுளின் பெயரால் மத சண்டைகளை வளர்த்துக் கொள்ளுகிறது, கடவுளை மறந்துவிட்டு, கடவுள் பெயரை சொல்வார்களே தவிர கடவுளை மறந்து விட்டார்கள் அவர்கள், மதம்தான் முக்கியம் என்று நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம். இன்னொரு பக்கம் உண்மையிலேயே கடவுளின் மீது ஈடுபாடு கொண்டவர்கள், கடவுளின் அருளை பெற வேண்டும் என்று உண்மையாகவே சாதனையில் ஈடுபடுகின்றவர்கள், ஆனால் அடைய முடியாமல் தவிப்பவர்கள், இப்படி ஒரு கூட்டம். இந்த இரண்டு நிலைகளையும் சமரசப்படுத்துவதற்காக ஒரு அவதாரம் நிகழ வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அப்படி நிகழ்ந்த அவதாரம் தான் ஸ்ரீ ராமகிருஷ்ண அவதாரம். ஒரு சமயம் அவரிடத்துல ஒரு மனிதர் வந்தார். ஸ்ரீ ராமகிருஷ்ணரிடத்துல வந்து அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி என்றால், அது கேள்வி என்று சொல்லுவதை விட ஒரு முறையீடு என்றுதான் சொல்ல வேண்டும். 14 ஆண்டுகளாக நான் இறைவனை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றேன், யார் யார் என்னென்ன சொன்னாலும் அதையெல்லாம் அப்படி அப்படியே நான் பின்பற்றி நடந்திருக்கின்றேன், புண்ணிய சேத்திரங்கள் பலவற்றுக்கு போய் வந்திருக்கின்றேன், சாதுக்கள் மகாத்மாக்கள் பலரை தரிசனம் செய்திருக்கின்றேன், இப்படியே என்னுடைய காலம் போய் இப்போது எனக்கு வயது 55 ஆகிவிட்டது,
இன்னமும் நான் எதையும் அடைந்த பாடில்லை என்று குருதேவரிடத்துல வந்து முறையிட்டான். உண்மையாகவே அவன் ஒன்றும் பெரும் பேச்சல்ல, உண்மையிலோ இவ்வளவு அவன் செய்திருக்கிறான். 14 ஆண்டுகள் எப்படியாவது கடவுளினுடைய அருளை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக அவன் படாத பாடுபட்டிருக்கின்றான், பெரும் முயற்சி செய்திருக்கின்றான். யார் யார் என்ன சொன்னாலும் அதையெல்லாம் செய்து பார்த்திருக்கின்றான். ஆனால் கடவுளையும் பார்த்த பாடில்லை, கடவுள் என்றால் என்ன என்று தெரிந்த பாடில்லை, கடவுளினுடைய அருளையும் அனுபவித்த பாடில்லை. இதைத்தான் குருதேவரிடத்துல வந்து அவன் சொன்னான். அப்போது குருதேவர் சொன்னார், உண்மையாகவே இறைவனிடத்தில் தீவிரமான அன்பு ஒருவனுக்கு இருக்குமானால் அவன் நிச்சயமாக இறைவனை காண்பான் என்று உறுதி கூறுகிறேன். என்னை பார்த்து மன தேறுதல் அடை என்று சொன்னார். இது அந்த ஒரு மனிதனுக்கு சொன்னது அல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய மனித இனம் முழுவதற்கும் அவர் சொன்ன அபய மொழி. என்ன சொல்லியிருக்கிறார், நீ அங்க போனேன், இங்க வந்தேன், அவரை பார்த்தேன், இவரை பார்த்தேன், அதை செய்தேன், இதை செய்தேன், ஆனால் எதையும் அடைந்த பாடில்லை என்றுதானே சொல்லுகிறாய். ஆனால் இதெல்லாம் செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, உண்மையிலேயே இறைவனிடத்தில் தீவிரமான அன்பு ஒருத்தனுக்கு இருக்குமானால் அவன் நிச்சயமாக இறைவனை அடைவான், அடைந்தே தீருவான் என்று உறுதி கூறுகிறேன். நமக்கு அபயம் அளித்திருக்க. அதற்கு மேலாக ஒன்று சொன்னார், என்னை பார்த்து மன தேறுதல் அடை என்று சொன்னார். இது ஒரு மேலெழுந்த வாரியா பார்த்தா ஒரு சாதாரண வாக்கியம் மாதிரி தான் தோன்றும், என்ன பார்த்து மன தேர்தல் அடை சரி சரி அப்படின்னு தோணும். ஆழ்ந்து சிந்தித்தால் தான் அதனுடைய சிறப்பை நாம் அறிந்து கொள்ள முடியும். இதுல முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி ஒன்று உண்டு. பொதுவாக குருதேவர் நான் என்பதையோ எனது என்பதையோ என்ன என்பதையோ அதிகமாக பயன்படுத்த மாட்டார். யான் எனது என்னும் செருக்கு அறுப்பது ஆனோர்க்கு உயர்ந்த உலகம் போவதற்கான வழி என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஆனா அப்படிப்பட்ட யோசனையில் எல்லாம் இவர் விடலை. இவர் இயல்பாகவே நான் என்பது கிடையாது. அப்படிப்பட்டவர் சொல்லுகிறார், என்னை பார்த்து மன தேறுதல் அடை என்று சொல்லுகிறார் என்றால் அதில் எவ்வளவு ஆழ்ந்த பொருள் இருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும். ஒன்று, மற்றவர்கள் அந்த மனம் கசிந்து உருகி அவன் அழுது கொண்டு உட்கார்ந்திருக்கிறான், ஒருத்தன் அவனை கை தூக்கி விட வேண்டியது அவதார வரிஷ்டருடைய கடமை. அந்த நேரத்தில் யான் என்னதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதனால தம்மையே முன் உதாரணமாக வைத்து என்னை பார் என்று சொன்னார். சரி, அதை வைத்துக் கொள்ளலாம். எப்படி அவரை பார்த்து நாம மன தேர்தல் அடைய முடியும்? அவரோ அவதார வரிஷ்டர், அவரை பார்த்து நாம் எப்படி மன தேர்தல் அடைய முடியும் என்றால் அதுக்கு மூன்று விதத்துல நாம விளக்கம் காணலாம். குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் என்று வாழ்க்கை வரலாறு, அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. சுவாமி சாரதானந்தர் எழுதியிருக்கிறார். அது அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் இந்த உலகம் பூராவும் குருதேவருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கப்படுகிறது, பேசப்படுகிறது, கேட்கப்படுகிறது. அதுல மூன்று பகுதிகளாக அவர் எழுதியிருக்கிறார். என்ன மூன்று என்றால், சாதக நிலை, குருநிலை, திவ்ய நிலை என்று சொல்லுகிறார். ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய வாழ்க்கையில இந்த மூன்று நிலைகளை நாம பார்க்கலாம். சாதகராக அவர் இருந்திருக்கிறார், அந்த சாதனைகள் முற்று பெற்ற பிறகு அவர் குருவாக மாறி இருக்கிறார். அந்த குருநிலையின் முதிர்ந்த நிலையில அவர்தான் தெய்வம் என்பதை மற்றவர்கள் உணர்ந்து கொள்ளுமாறு செய்திருக்கிறார். அதுதான் திவ்ய நிலை. இந்த மூன்று நிலைகளையும் நாம் ஆராய்ந்து பார்க்கும் போது என்னை பார்த்து மனத்தேறுதல் அடை என்று அவர் சொன்னதனுடைய பொருளை புரிந்து கொள்ள முடியும். எப்படி மனத்தேறுதல் அடைவது என்று சொன்னால், சாதனையில் ஈடுபடுகின்ற ஒருவன் எப்படி சாதனையில் ஈடுபட வேண்டும் என்பதை அவர் சாதனை செய்து காட்டியிருக்கிறார். அந்த சாதனை செய்வதன் மூலமாக இறைவனை கண்டிப்பாக அடைய முடியும் என்பது. இதுல நாம் முதல்ல ரெண்டு விதமான மக்கள் இனம் என்று சொன்னோம் அல்லவா, ஒன்று பல்வேறு விதமான மதங்களை பின்பற்றி கொண்டு இது பெரியதா அது பெரியதா இது உயர்ந்ததா தாழ்ந்ததா என்ற ஆராய்ச்சியில் ஈடுபடுகின்றார் அல்லவா. குருதேவர் என்ன வாழ்க்கையில் காட்டியிருக்கின்றார் என்று சொன்னால், இறைவனை அறிந்திட எண்ணிலா வழிகள், எல்லா வழிகளும் இனிய நல் வழிகளே, இறை அருளாலே யாதொரு வழியிலும் இறைவனை அறிந்து அறியலாம் என்பதை உணர்த்திட, இறைவா நீயே மானிட வடிவில் இங்கெழுந்தருளினாய் ஸ்ரீராமகிருஷ்ணா, மறைகளும் காணா மலரடி பணிந்தே
மானிட பிறவியின் பெரும்பயன் கூறுவோம். இது குருதேவரை போற்றி வணங்குகிற பாடல். இல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இறைவனை அறிந்திட எண்ணிலா வழிகள், எல்லா வழிகளும் இனிய நல் வழிகளே. இதுதான் இந்த குருதேவர் அவதாரத்தினுடைய சிறப்பு. இந்த வழிதான் சரி, அந்த வழி சரி இல்லை என்று அவர் ஒருபோதும் சொன்னது கிடையாது. எத்தனை மதங்கள் இருக்கின்றனவோ அத்தனை மதங்களும் சரியான மதங்கள் தான் என்பதை அவர் உணர்த்துவதற்காக அவரே அத்தனை மதங்களையும் பின்பற்றி காட்டினார். கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் இவர் சாதனை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் அவர் பிறக்கும் போதே பெருநிலையில தான் பிறந்தார். கடவுள்தான மானிட வடிவத்தில் வந்திருக்கிறார். இறைவா நீயே இங்கு எழுந்தருளினாய் மானிட வடிவில். அப்போ மனித வடிவத்தில் அவர் இருந்தாரே தவிர உண்மையில் அவர் கடவுள் தானே. கடவுளே கடவுளை அடைவதற்காக சாதனை செய்ய வேண்டுமா? ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்படிலாம் மக்கள் சாதனை செய்ய வேண்டும் என்பதற்காக கடவுளருடைய வரலாற்றுகளை இது போல பார்க்கலாம். அம்பிகை தவம் பண்ணி கடவுளை அடைந்தாள் என்று பல வரலாறுகளில் நாம் பார்க்கிறோம். அந்த அம்பிகையவே மகளாக பெற்று கூட தவம் செய்தாதான் அடைய முடியும் என்ற உண்மையை இமவான் அறிந்து கொள்ள வைத்தான் என்று ஒரு வரலாறு பார்க்கிறோம். இமவான் வேண்டுகோள் வைத்த போது அவனுக்கு மகளாக தேவி வந்து பிறந்தாள். அவன் அதை மறந்துட்டான். தேவர்கள் எல்லாம் கூடியிருந்த இடத்தில் தேவி காட்சி கொடுத்தாள். அப்போ இவனுக்கு அந்த பேரழக சுரூபமான தேவியை பார்த்த உடனே இவளை நமக்கு மகளாக பெற்றால் நல்லா இருக்குமே என்ற எண்ணம் அவனுக்கு ஏற்பட்டது. பிரார்த்தனை பண்ணி கொண்டான், அம்மா நீ எனக்கு மகளாக பிறக்கணுமான்னு. சரி அப்பா அப்படியே பிறக்கலான்ட்டாவன் உடனே வரம் கொடுத்துட்டான். அதே மாதிரி பிறந்தாச்சு. ஆனா இவன் மறந்து போயிட்டான். தேவிதான் நமக்கு மகளாக பிறந்திருக்கிறாள் என்பதை அவன் மறந்து மாயையில் மூழ்கி போய்விட்டான். மற்ற மானிட பெண்களைப் போல அவளையும் வளர்க்க ஆரம்பித்தான். அவளிடத்தில் அன்பு காட்டினான், பாசம் செலுத்தினான், எல்லாம் பண்ணினான். ஆனால் அவ்வப்போது எங்கிருந்தோ யார் யாரோ வருகிறார்கள் தேவியை தரிசனம் பண்ணுவதற்கு. தேவர்கள் வருகிறார்கள், முனிவர்கள் வருகிறார்கள், ரிஷிகள் வருகிறார்கள், எல்லாம் வந்து வந்து வணங்குகிறார்கள். ஒரு பெண்ணாக அவளை பார்க்காமல் தேவியாக பார்த்து பார்த்து வணங்கி வழிபட்டு போனார்கள். அதை பார்த்து விட்டு இமவானுக்கு அவ்வப்போது ஞாபகம் வரும், ஆமா ஆமா நாம தானே வரம் கேட்டோம், அதனால தானே அவள் வந்து மகளாக பிறந்தாள், அதை நாம மறந்து விட்டோம், மற்றவர்கள் மறக்கவில்லை என்று தெரிந்து கொள்வான். அப்படி ஒரு சமயத்தில் கேட்டான், அம்மா நீ தேவி என்பதை நான் அடிக்கடி மறந்து போய்விடுகிறேன், ஆனால் மற்றவர்களெல்லாம் வந்து வந்து உன்னை வணங்கும் போது வழிபடும் போது எனக்கு அது ஞாபகம் வருகிறது, அதனால் நான் மறந்து போய்விடாமல் இருப்பதற்காக உன்னுடைய உண்மையான சுரூபத்தை நீ எனக்கு காட்டியருள வேண்டும்னு கேட்டுக்கிட்டான். இப்போ தேவி சொன்னாளா, அப்படியெல்லாம் காட்டிவிட முடியாது, உனக்கு மகளாக நான் பிறந்து விட்டதனாலேயே என்னுடைய உண்மையான சுரூபத்தை உனக்கு காட்டிவிட முடியாது, அதற்கு நீ தவம் செய்ய வேண்டும், தந்தையானாலும் தவம் செய் என்று சொல்லிவிட்டு. அப்போ கடவுளை உணர்வது என்பது தவத்தின் மூலமாக சாதனையின் மூலமாகத்தான் முடியுமே தவிர சும்மா கடவுளை அடைந்துவிட முடியாது. இதே அவதார புருஷராக இருந்தாலும் அவர் நிரூபித்து காட்டுவதற்காக சாதனையில் ஈடுபட்டார். அவர் கடவுளை அடைய வேண்டும் என்பதோ அதற்கு சாதனை செய்ய வேண்டும் என்பதோ ஒன்றும் அவசியம் இல்லாவிட்டாலும் மனித இனத்திற்கு வழிகாட்டும் பொருட்டு இப்படி இப்படியெல்லாம் தவம் செய்தால் சாதனை செய்தால் கடவுளை காணலாம் அறியலாம் என்பதை காட்டுவதற்காக அவர் அவ்வளவு கடினமான சாதனைகளில் ஈடுபட்டார். இன்னொரு காரணம் என்னவென்றால் அந்த சாதனைகளை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட மதத்திற்குரிய சாதனைகளை மட்டும்தான் அவர் செய்தார் என்பது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட மதத்தில் இருக்கக்கூடிய உள்பிரிவுகள், இப்போ இந்து மதம் என்று எடுத்துக்கொண்டால் இதுல அத்வைதம் துவைதம் விசிஷ்டாத்வைதம் இருக்கிறது, சைவம் சாக்தம் கௌமாரம் இப்படி ஆறு பிரிவுகள் இருக்கின்றன. இதில் ஏதாவது ஒன்றை மட்டும் அவர் எடுத்துக்கொண்டு சாதனை செய்தாரா என்றால் எல்லாவற்றையும் ஈடுபட்டார். எதற்காக? ஒரு மனிதன் தன்னுடைய ஒரு வாழ்க்கையில் ஒரு சாதனையில் வெற்றி அடைவதே பெரும்பாடு என்று சொல்லுகிறார்கள். இவரோ இந்த உடம்பு தரித்திருந்த காலம் மொத்தமே 50 ஆண்டுகள் தான். அதில் அவர் சாதனை செய்த காலம் ரொம்ப அதுலேயும் 1/3 தான். எதற்காக இவ்வளவு சாதனை அவர் செய்தார் என்றால் எல்லா நெறிகளும் இறைவனை அறிவதற்கான நெறிகள் தான். எல்லா வழிகளும் இனிய நல் வழிகளே. அதில் யாதொரு வழியிலும் இறைவனை அறியலாம். அதுக்கு இறை அருள் வேண்டும், அதற்கு நாம் உண்மையான தவிப்போடு பிரார்த்தனை செய்ய வேண்டும், அதுதான் அதனுடைய நோக்கம். இது சாதக நிலையில அவர் காட்டுவது. குரு நிலையில வருகிற பொழுது இதைத்தான் அவர் மற்றவர்களுக்கு உபதேசித்தார். அவர் ஒரு குரு என்கின்ற நிலையை சுலபமாக அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பல பேர் வந்து வந்து அவரை நாடி எங்களை எனக்கு அதை சொல்லுங்க இதை சொல்லுங்கன்னு கேட்கும்போது
கருணை கடல் அல்லவா அவர். அதனால இவர்களுக்கு நாம் உய்யும்படி காட்டியாக ஆக வேண்டும் என்ற தீர்மானத்திற்கு வந்து அந்த குருநிலையை வேண்டாக இருப்பாக ஏற்றுக்கொண்டார். அவரே என்ன குருன்னு சொல்லாதீங்கப்பா, யாருக்கு யார் குரு, அவனவனுடைய மனம்தான் அவனவனுக்கு குரு இப்படிலாம் சொல்லுவார். அல்லது இறைவனே தான் குரு என்று சொல்வார். நான் குரு என்று அவர் சொல்லுவதும் கிடையாது, சொல்வதை ஏற்றுக்கொள்வதும் கிடையாது. ஆனால் அந்த குருவுக்கு உரிய பொறுப்புகளை அவர் நிறைவேற்றினார். அதனாலதான் இப்போது அவருக்கு பேரே குருதேவர், குரு மகராஜ் என்றெல்லாம் வந்து விட்டது. குருமார்களில் மிக உன்னதமான நிலையில் அவர் விளங்குகிறார். ஏன் அப்படி இருந்தார் என்றால், இதை காட்டுவதற்காகத்தான். சாதனையில் எப்படி ஈடுபட வேண்டும், அதுபோல இந்த மதம் மட்டும்தான் உயர்ந்தது என்ற அந்த ஒரு அகங்காரமும் இருக்கக்கூடாது, என்னால என்ன பண்ண முடியும் என்கின்ற தாழ்வு மனப்பான்மையும் இருக்கக்கூடியது. ரெண்டு விதமான காம்ப்ளெக்ஸ் என்று சொல்வார், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்று சொல்வார். ஒரு மதத்தில் ஈடுபாடு அதிகமாக வைத்துக் கொண்டிருக்கிறவன் இதுதான் உயர்ந்தது என்கின்ற காம்ப்ளெக்ஸுக்கு ஆளாகி விடுகிறான். நான் எவ்வளவோ சாதனை பண்ணி பார்த்துட்டேன், 14 வருஷமா படாது பாடுபட்ட ஒண்ணுமே கிடைக்கல, நான் என்ன பண்ணுவேன், என்னால முடியாது என்று தாழ்வு மனப்பான்மைக்கும் இடம் கொடுக்க கூடாது. ரெண்டு விதத்திலையும் அவர் குருவாக இருந்து அருள் பாலிக்கின்றார். அதனாலதான் என்னை பார்த்து மனத்தேறுதல் அடை. அதுல ரெண்டு விதம் இருக்கிறது. நான் எல்லா மதங்களையும் பின்பற்றி இருக்கின்றேன், எல்லா நெறிமுறைகளையும் பின்பற்றி இருக்கின்றேன், எல்லாமே ஒரே இடத்துல தான் என்னை கொண்டு போய் சேர்ப்பதை பார்த்திருக்கின்றேன். அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் ஏன் இது உயர்ந்தது அது தாழ்ந்தது என்று பேசுகின்றீர்கள், அது தவறு என்பதை என்னை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அந்த நிலைக்கு அது, என்னால் என்ன செய்ய முடியும், என்ன பண்ணினாலும் எனக்கு அருள் கிடைக்கவில்லையே, நான் இறைவனை காண முடியவில்லையே என்று தவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு, இல்லப்பா கிடைக்கும், நான் எவ்வளவு அழுது புலம்பி இருக்கிறேன் தெரியுமா, தேவியின் முன்னால் நின்று கதறி அழுது என்னெல்லாம் பண்ணியிருக்கிறேன் தெரியுமா, ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்துல பூஜைக்கு மணி அடிக்கின்ற பொழுது மற்றும் ஒரு நாள் கழிந்து விட்டதே தாயே, ஏன் எனக்கு இன்னும் காட்சி கொடுக்க மறுக்கின்றாய் என்று கீழே விழுந்து புரண்டு தலையெல்லாம் காயமாகிற அளவுக்கு நான் அழுதிருக்கின்றேன். அப்படியல்லவா நான் காட்சி பெற்றேன், அப்படி இருக்கிற பொழுது உனக்கும் அந்த காட்சி கண்டிப்பா கிடைக்கத்தானு செய்யும், நீ அவ்வளவெல்லாம் பண்ண வேண்டாம், எனக்கு காட்சி கொடுத்திருக்கிறாள் என்றால் உனக்கும் கொடுப்பாள் என்பதை தெரிந்து கொள், என்னை பார்த்து மனத்தேறுதல் அடை. அவர்களுக்கு அப்படி, என் மதம் பெரிது என்று நினைக்கின்றவர்களுக்கு அப்படி நினைக்காதே, என்னை பார்த்து மனத்தேறுதல் கொள் என்பது, என்னால் ஒன்றும் முடியாது என்று நினைப்பவனுக்கு முடியும், என்னை பார்த்து மனத்தேறுதல் அடை என்பது. இப்படியாக அவர் அந்த இரண்டு சாராருக்கும் அபயம் அளித்தார். அதையும் தாண்டி போகிற பொழுது திவ்ய நிலை, கடவுள் நிலையில் அவர் காட்சி கொடுக்கின்ற பொழுது ஸ்ரீராமகிருஷ்ணர் என்கின்ற ஒரு மனிதராக அவர் பல பேருக்கு காட்சி அளித்தாலும் அவர் கடவுளேதான் என்பதை பல பேர் உணருமாறு செய்திருக்கின்றார். அந்த கடவுளும் என்ன கடவுள், 10 அவதாரம் அதில் இது ஒரு அவதாரம் என்று சில பேர் நினைத்துக் கொண்டிருந்தார். அதனாலதான் அந்த மதுர் பாபு எல்லாம் முதல்ல ஏற்றுக்கொள்ள மறுத்தார். பைரவி பிராமணி வந்து இவர் அவதார புருஷர் என்று சொன்ன போது, அது எப்படி இவர் அவதார புருஷர் ஆவார், சாஸ்திரம் என்ன சொல்லுது, கடவுள் 10 தடவை அவதாரம் பண்ணுவார், 9 அவதாரம் முடிந்து போய்விட்டது, 10வது அவதாரம் கலியுகம் முற்றும் போது வரும், இது நடுவில் இவர் எங்கே இருந்து வந்தார், இவரெல்லாம் அவதார புருஷர் என்று நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன், பெரிய மகான் என்று சொல்லுங்க ஒப்புக்கொள்ளுகிறேன், அவதார புருஷர்லாம் இல்லை என்று மறுத்து பேசினவர்கள். அப்போது பைரவி பிராமணி தான், இல்லை இல்லை அப்படிலாம் 10 தான்னு ஒன்றும் அவருக்கு வரையறை பண்ணவில்லை, பாகவதத்திலேயே 24 அவதாரத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அதெல்லாம் பகவான் என்ன சொல்லியிருக்கிறார், எப்போது எப்போதெல்லாம் அறம் குந்தி போய் விடுகிறதோ, எப்போதெல்லாம் அதர்மம் மேலிடுகின்றதோ, அப்போதெல்லாம் நான் அவதாரம் செய்வேன் என்று தான் சொல்லியிருக்கிறாரே தவிர, நான் 10 தடவை தான் அவதாரம் பண்ணுவேன் அப்படின்னா சொல்லியிருக்கிறார், தேவை ஏற்படும் போதெல்லாம் அவதாரம் பண்ணுவார், இப்படிதான் இப்போது இவர் அவதாரமாக வந்திருக்கிறார் என்று பைரவி பிராமணி சொன்ன பிறகு ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகு பல பேர் இவர் அவதார புருஷர் என்கின்ற கண்ணோட்டத்தோடு பார்க்கின்ற பொழுது, ஸ்ரீராமகிருஷ்ணர் என்கின்ற ஒரு மனிதர், ஸ்ரீராமகிருஷ்ணர் என்கின்ற இறைவனாக அவர்களுக்கு காட்சியளித்தது மட்டுமல்ல, யார் யார் எந்த தெய்வத்தை வழிபட்டார்களோ அந்தந்த தெய்வத்தின் வடிவத்தில் அவர்களுக்கு அருள் புரிந்தார். அப்போ ஒரே தெய்வம் தான் என்பது கிடையாது, யாதொரு வழியிலும் இறைவனை அடையலாம், எல்லா வழிகளும் இனிய நல் வழிகளை, உண்மையான ஆர்வம் இருக்கணும்ப்பா உனக்கு அவ்வளவுதான், அப்படி இருந்தால் நிச்சயமாக நீ இறைவனை அடைவாய், என்னை பார்த்து மனத்தேறுதல் அடை, நீ எந்த தெய்வத்தை பார்க்க விரும்புகின்றாயோ அந்த தெய்வத்தை என்னிடமே நீ காணலாம் என்று காட்டி அருளியவன். ஆக எல்லா விதமான நெறிமுறைகளும் இனிய வழிகள் தான், இதை பல வகையில் அவர் காட்டியிருக்கிறார். அவர் தோன்றிய அந்த காலத்துல
இந்த சமய பூசல்கள் ரொம்ப அதிகமாக இருந்தன. அந்த எல்லா பூசல்களையும் சமரசப்படுத்துவதற்காகவே அவர் அவதாரம் செய்தார். ஆனா எப்படி பண்ணுவார்னா, அதட்டி உருட்டி பண்றது கிடையாது, கண்டித்து பண்ணுவது கிடையாது, கோபமா பேசுவது கிடையாது, இனிமையாக எளிமையாக அன்பாக மென்மையாக அவர்களுக்கு அந்த உண்மையை எடுத்துரைத்தார். அது சொல்லும் போதே அவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தோன்றும். ஆன்மீக வாழ்க்கையில பல படிநிலைகளில் இருக்கக்கூடியவர்கள் அவரிடத்துல வந்தார்கள். மிக உயர்ந்த சாதகர்களும் வந்தார்கள், ஆரம்ப நிலை சாதகர்களும் வந்தார்கள். அவர்களுக்கும் அவர் அருள் புரிந்தார், இவர்களுக்கும் அவர் அருள் புரிந்தார். எப்படி அருள் புரிந்தார் என்றால், ஒரு சில சான்றுகள் எடுத்துக்காட்டுகளை நாம பார்க்கலாம். மிக நீண்ட கால சாதனை செய்து சாதனை செய்து ஆன்மீகத்துல உயர்ந்த நிலை அடைந்தவர்களுக்கு எடுத்துக்காட்டா ஒரு ரெண்டு பேர் பார்க்கலாம். கௌரி பண்டிதர் என்று ஒருத்தர். அந்த கௌரி பண்டிதர் தாந்திரிக சாதனையில் ஈடுபட்டவர், அதுல மிக உயர்ந்த ஆற்றல் பெற்றவர், சித்திகள் எல்லாம் அவருக்கு கைகூடி இருந்தன. அவர் எதை வேணுமானாலும் செய்து சாதிக்க முடியும். கோபம் பண்ணணும்னு சொன்னா அப்படி இந்த அதுக்கான விறகு எல்லாம் கையிலே வச்சுக்கிட்டு போட்டுவாராம் நெருப்பு. அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்தவர், சாஸ்திரங்கள் நிறைய படைத்தவர். அவருக்கு தெரியாத சாஸ்திரமே கிடையாது என்கின்ற அளவிற்கு படித்தறிந்திருந்தது. வாதம் பண்ணுவதில் ரொம்ப ஆர்வம், நமக்கு இவ்வளவு தெரியும் என்று காட்டிக்கொள்வதிலேயும் ஒரு ஆர்வம் உண்டு. நல்ல சாதகர் தான், நல்ல கடவுள் பக்தர் தான், எல்லாம் உண்மைதான். ஆனாலும் கூட எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற ஒரு அகங்காரம் அவரிடத்துல இருந்தது. அவர் எப்படியோ குருதேவ் அவரிடத்துல வந்து சேர்ந்தார். அவருடைய அந்த ஆற்றல்கள் திறமைகள் எல்லாவற்றையும் குருதேவர் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு பாராட்டினார். அதே சமயத்துல இந்த கொஞ்சம் இவரிடத்துல இது இருக்கிறது, இதை கொஞ்சம் அப்படி நகர்த்தி விட்டுட்டோம்னா அவர் குறிக்கோளை அடைந்து விடுவார் என்பது அவருக்கு தோன்றியது. அதுக்காக அவர் ஒன்றுமே செய்யலை, சும்மா அவரிடத்துல இருந்து அந்த சித்திகளை கொஞ்சம் அப்படி இப்படி நகர்த்தி வைத்து விட்டார். அப்புறம் அவருக்கு சில அறிவுரைகளை சொன்னார். உடனே அவருக்கு, நாம் இவ்வளவு நாள் படித்ததெல்லாம் வெறும் படிப்பு தான், பாசா கைங்கரியம், அதுல ஒன்றும் பயன் இல்லை, சாதனை செய்ய வேண்டும், கடவுளை அடைய வேண்டும், அது தவிர வேற குறிக்கோளே இல்லை என்பதை உணர்ந்து உண்மையான சாதனையில் ஈடுபட்டு குருதேவர் அருளினால் அதை விட உயர்ந்த நிலை, எந்த குறிக்கோளை அடைய வேண்டுமோ அந்த குறிக்கோளை அவர் அடைந்து விட்டார். இப்படி பல பேர், நாராயண சாஸ்திரின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இந்த சாதனை ராஜயோகம்னு சொல்றமே, அந்த ராஜயோகத்துல ரொம்ப தேர்ச்சி பெற்றார். இந்த மூலாதாரத்துல இருந்து படிப்படியாக எழுந்து இது வரைக்கும் போய் எல்லாம் படிக்கிறோமே, அதெல்லாம் நல்லா படித்தவர். அதுல எதை கேட்டாலும் சொல்லுவாரு, அவருக்கு தெரியாததே கிடையாது. புரட்டி பார்த்துலாம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட சொல்லுவார். அப்படிப்பட்ட ஞாபக சக்தியும் அறிவாற்றலும் படைத்தவர். அவரும் குருதேவரிடத்துல வரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. குருதேவரை பார்த்த உடனேவே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. அவர் சாஸ்திரத்துல என்னென்னலாம் படித்திருக்கிறாரோ அதெல்லாம் இவர் வாழ்க்கையில தானா நடக்குது. அந்த ராஜயோகத்தினுடைய முதிர்ந்த நிலையிலிருந்து சமாதி என்று சொல்லுகிறோமே, அதை படிச்சிருக்கிறார் அவர். இப்படி எல்லாம் பண்ணனா சமாதி வரும், கடைசியில் அடைகிறது சமாதி நிலை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இவர் சும்மா பேசிக்கொண்டே இருப்பார், சமாதி நிலையில் ஆழ்ந்து விடுவார். இதுக்கு இந்த ஆறு ஆதாரங்கள், அது ஏழாவது இருக்கிறது, இதெல்லாம் என்ன பேருன்னு கேட்டா கூட அவருக்கு அப்ப சொல்ல தெரியாது. ஒன்றுமே தெரியாதவர் போல இருந்து கொண்டு அந்த உன்னதமான பெருநிலையை அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாரே, இதுவல்லவா வாழ்க்கையினுடைய குறிக்கோள்? நாம எல்லாத்தையும் படித்து வைத்திருக்கிறோம், என்ன பயன்? எதையுமே அனுபவத்தில் உணரவில்லையே. அதனால இவரை சார்ந்து நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவருடைய திருவடிகளிலே சரணடைந்தார். அவ்வளவு பெரிய பண்டிதர், இவரோ ஒண்ணுமே படிக்காதவர். ஆனால் அந்த படிப்புனால ஒன்றும் பயன் கிடையாது, அந்த படிப்பு நடைமுறையாக வேண்டும் என்பதை உணர்த்தினார் அவர். இது உயர்ந்த சாதகர்களுக்கு. அதே போல அவரை நாடி வரக்கூடிய சீடர்கள் இடத்திலையும் அது போலத்தான் இருப்பார். சீடர்கள் பல வகைப்பட்டவர்கள். ஸ்ரீராமகிருஷ்ணருடைய சீடர்கள் இங்க இருக்கிறாங்களே, இவங்க எல்லாரும் ஸ்ரீராமகிருஷ்ணருடைய சீடர்கள் என்கிற வகையில எல்லாரும் ஒரே மாதிரி தான். ஆனால் தனித்தனியாக பார்க்கின்ற பொழுது அவரவர்களுக்கு ஒவ்வொரு விதமான அறிவும் ஆற்றலும் எல்லாம் இருக்கும். இது எல்லாத்தையும் சமரசப்படுத்தி அவர்களை அந்த உன்னத இடத்துல அவர் கொண்டு வந்து சேர்த்தார். ஹரி என்கின்ற ஒரு சீடர் இருந்தார். அவரோட வேதாந்தத்துல ரொம்ப தீவிரமான ஈடுபாடு கொண்டவர். படிக்க ஆரம்பிச்சா படிச்சுட்டே இருப்பார். அதை வேதாந்தத்துல, இந்த வேதாந்தத்துக்கு ஒரு சக்தி உண்டு, கொஞ்சம் அதுல ஈடுபாடு வந்துடுதுன்னு வச்சுக்கோமே, அப்படியே தலையே கிருகிருன்னு சுத்தும். நான் ஆன்மா, இந்த ஆன்மாவுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை, பசியும் இல்லை, தாகமும் இல்லை, அது இல்லை, இது இல்லை, அப்படி அப்படின்னா இவ்வளவு நல்லா இருக்குதே, ஒண்ணுமே இல்லையா, அப்போ நல்லா தான் இருக்குது. அப்படி கொஞ்சம் ஆழ்ந்து படிக்க படிக்க ஒரு விதமான கிருகிருப்பு ஏற்படும்.
அது எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும்? கொஞ்ச நேரம் ஆன உடனே இந்த வயிறு பசிக்க ஆரம்பிக்கும், போய் உட்காந்துட்டு சாப்பாடு போடணும். இதுதான் ஆன்மாவாச்சப்பா, ஆன்மாவுக்கு தான் பசியும் கிடையாது தாகமும் கிடையாது. அப்ப எங்க இடத்துக்கு வந்து கேக்குற? அது வருது, என்ன பண்றது? அப்போ இது வெறும் பேச்சு, அது சும்மா படிக்கிறது நடைமுறைக்கு ஒத்து வராது. இந்த ஹரி அப்படிலாம் இல்லை, உண்மையிலேயே சாதனையில் ஈடுபட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தான் வேதாந்தத்தை படித்தார். யாருக்குமே அந்த போதையை உண்டாக்கி விடுவது. இந்த ஹரிக்கு அப்படி ஒரு போதை ஏற்பட்டு என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால், கொஞ்ச நாளா குருதேவரிடத்துல வர்றதையே விட்டுட்டார். அதை படிச்சு 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 படிக்க வேண்டியது யோசனை பண்ண வேண்டியது, படிக்க வேண்டியது யோசனை பண்ணியது, நான் ஆன்மா நான் ஆன்மா அப்படியே குருதேவரையே மறந்து போயிட்டார். கேட்டார், இவர் எங்கப்பா அந்த ஹரின்னு ஒருத்தன் வந்துட்டு போயிட்டு இருப்பானே, எங்க அவன் ஆளையே காணான்னு. காணுங்க, தெரியல, என்னன்னு விசாரிச்சு பாருங்களேன். விசாரிச்சு பார்த்தாங்க, அப்பதான் சொன்னாங்க, அவன் வேதாந்தம் படிக்கிறதுல இறங்கிட்டான், இரவு பகலாக வேதாந்தம் படித்து கொண்டே இருக்கிறான், அதனால அவன் எல்லாத்தையும் விட்டுட்டான். அப்படியா, அப்படின்னு பார்த்தா வர சொல்லுங்களேன்னாரு. போய் சொன்னாங்க, குருதேவர் உன்னை வர சொன்னாரு, போலாம் போலாம் அப்படி. வரல, திருப்பியும் சொல்லி அனுப்புனார், என்னடா இவர் விட மாட்டேங்கிறாரு, ஒரு நாளைக்கு போயிட்டு தான் வந்துடலாம் என்று வந்தான். என்னப்பா ஆளைய காண ரொம்ப நாள் ஆச்சுன்னாரு. அது நான் படிச்சுட்டு இருக்கிறேன். படிக்கிறியா? என்ன படிக்கிற? வேதாந்தம் படிக்கிறியா? சரி, ஆமா வேதாந்தம். என்ன சொல்லுது? பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, அவ்வளவுதானே? இது எத்தனை தடவை நீ படிப்ப? இந்த ரெண்டு வரிய 2000 புத்தகத்துல எழுதி வச்சிருக்கிறாங்க. அவ்வளவு படிச்சாலும் இதை தவிர வேற ஏதாவது அதுல இருக்குதா? இதை மீண்டும் மீண்டும் படித்து கொண்டே இருப்பதனால நீ அடைய போவது என்ன? அது நடைமுறைக்கு கொண்டு வாப்பா. பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யான்னு படித்தால் போதாது, அது மனசுக்குள்ளேயே நினைத்து கொண்டிருந்தால் போதாது, அதை உண்மையில நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும், அதுக்கான முயற்சியில் ஈடுபடு என்று சொன்னேன். ஆகவே அத்வைத வேதாந்தத்தை படித்தால் போதாது, அதை நடைமுறையில கொண்டு வர வேண்டும் என்பதை உணர்த்தினர். இது அத்வைதத்துல எல்லாருக்குமே அப்படி சொல்வார். அவர் குருதேவருக்கே அவருடைய குரு தோத்தா புரியவே, அவர் அத்வைதத்துல அவர் மாதிரி ஒருத்தர் பார்க்கவே முடியாது. அவருக்கு ஏற்பட்ட அகங்காரத்தை அவர் எப்படி போக்கினார் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அவருடைய சீடர் இருக்கிறாரே, தலைமைச் சீடர் முதன்மை சீடர் நரேந்திரருக்கு இவரே அத்வைதத்தை படிக்க சொல்வார். அவருக்கு அத்வைதத்துல ஈடுபாடு கிடையாது. ஆனால் எதிர்காலத்தில் அத்வைத வேதாந்தத்தை அகில உலகத்திலும் பரப்புவதற்கென்றே வந்திருப்பவர் தான் இந்த நரேன் என்பதை அறிந்திருந்ததனாலே நீ அதை படி 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 என்று சொல்லி படிக்க வைத்தார். அவரும் வேண்டாம் இருப்பா படித்தார். பிற்காலத்தில் அதனுடைய உண்மையை உணர்ந்து கொண்டார். அதனால வெறும் தத்துவத்தை மட்டும் படிப்பதனால் அத்வைத சித்தி அடைந்து விட முடியாது, அது நடைமுறைப்படுத்த வேண்டும். அத்வைத வாஞ்சை என்பது இந்த தேகத்தை நான் என்று நினைப்பவர்களுக்கு கைகூடாது. அரிய கொம்பில் தேனை உடவன் இச்சித்தபடியாகும் தாய்மானவர் சொல்றார். இந்த வேதாந்தத்தை நடைமுறைப்படுத்தாம சாதனையில் ஈடுபடாம சும்மா அதையே சொல்லிக் கொண்டிருப்பது எளிதில் அடைந்து விடலாம் என்று நினைத்தால் கொம்பு தேனுக்கு உடவன் ஆசைப்பட்டது போல. இதெல்லாம் சாத்தியமில்லை, உண்மையான சாதனையில் ஈடுபட வேண்டும், அப்போதான் அத்வைதத்தை நடைமுறைப்படுத்த முடியும் என்று சொல்வார். இன்னும் சில பேர் அத்வைதத்தை தவறாக புரிந்து கொள்ளுகிறவர்களும் உண்டு. அத்வைதம் எல்லாம் கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது நடைமுறையில கொண்டு வருகிற பொழுது அது தவறான ஒரு எல்லையில கொண்டு போய் விட்டுவிடும். அதுக்கு அவர் நிறைய கதைகள் மூலமா விளக்கம் சொல்லியிருக்கிறேன். இன்னொன்று, இந்த உருவ வழிபாடு அருவ வழிபாடு. அந்த காலத்துல இந்த பிரம்ம சமாஜம் ரொம்ப பெரிய அளவுல சிறப்பு இருந்ததுனால அவங்க உருவ வழிபாட்டை கண்டித்து கொண்டிருந்ததுனால இளைஞர்கள் பல பேர் உருவ வழிபாடு செய்வது மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நரேந்திரரே அப்படி சொல்லிட்டு இருந்தவர் தான். சரின்னு விட்டுட்டார், அவர் போக்கல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. இந்த நரேந்திரருக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு கட்டத்துல நிறைய படித்தவர் தான், இதை மாதிரி படித்து 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 ஒரு பக்கம் இந்த குருதேவரை வந்து பார்க்கிற போது இவர் சொல்றதெல்லாம் சரிதான் தோணுது. அந்த பக்கம் போய் புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தா பிரம்ம சமாஜத்தில் இருக்கிற கருத்துக்களை சிந்தித்து பார்த்தால் அதுவும் சரிதான் மாதிரி தெரியுது. உருவ வழிபாடு செய்கிறது தப்புன்னு தோணுது. ராக்கால்னு ஒரு செய்கிறார், அவர் பிரம்ம சமாஜத்துல ஈடுபாடு கொண்டவர் தான், பிற்காலத்துல பிரம்மானந்தரானவர். அவர் குருதேவரிடத்துல வந்து சேர்ந்த பிறகு முழுமையா குருதேவருக்கே தம்மை ஆழ்படுத்தி கொண்டு விட்டார். ஒரு நாள் குருதேவர் தட்சிணேஸ்வரர் கோயில்ல போய் சாமி கும்பிட போகும்போது இவர் பின்னாலே போய் கும்பிட்டார் தேவியை. நரேன் ரொம்ப நாள் வரைக்கும் உள்ள போக மாட்டார், குருதேவரை போய் பார்ப்பாரு, அவர்கிட்ட பேசுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. தேவியனுடைய சன்னியில போய் நின்று கொண்டு வணங்குற வழக்கம் எல்லாம் வைத்துக் கொள்ள மாட்டார். காரணம் என்னன்னா, பிரம்ம சமாஜத்துல அவர் உறுப்பினராக சேரும் போது எழுதி கொடுத்துருக்கிறாங்க,
நான் உருவ வழிபாடு செய்ய மாட்டேன் என்று எழுதி கொடுத்திருக்கிறேன். அதை உண்மையாக்க வேண்டும். சத்தியத்தை பின்பற்றுகிறவர் தான் நரேந்திரன். அதனால அதன்படி அவர் நடந்து கொண்டார். அதனால குருதேவரும் ஒன்று கட்டாயப்படுத்தி வாடா சாமி கும்பிடுறாங்கன்னு சொல்லல அவர். அப்புறம் தானா அந்த நிலை வந்தது அது வேற விஷயம். இந்த ராக்காலுக்கு அப்படியெல்லாம் ஒரு நெருக்கடி இல்லாமலே இயல்பாக குருதேவர் என்ன சொல்றாரோ என்ன செய்கிறாரோ அதை நாமும் செய்வோம்னு அவர் செய்து கொண்டிருந்தார். இதை நரேன் பார்த்துட்டாரு. ஒரு நாள் குருதேவருக்கு பின்னால ராக்கால் போய் தேவியை வணங்கி கொண்டிருப்பதை பார்த்தார். வெளியில வந்த உடனே பிடிச்சுடே என்னானும் நீ பிரம்ம சமாஜத்தில் சேர்ந்தவன் தானே? ஆமா. எழுதி கொடுத்திருக்கிற தானே? ஆமா. என்ன எழுதி கொடுத்திருக்கிற? உருவ வழிபாடு செய்ய மாட்டேன். இப்படிதானே எழுதி கொடுத்த? ஆமா. என்ன ஏன் பண்ற இப்போ இப்படி நடுங்கி போயிட்டாரு அவரு. ராக்கால் கொஞ்சம் மென்மையான தன்மை படைத்தவர். நரேந்திரன் அப்படி கம்பீரமான இயல்பு படைத்தவர். அவர் முன்னால் நிக்கவே முடியாது. அவர் பேச ஆரம்பிச்சா பதிலே பேச முடியாது. ராக்கால் அப்படி பயந்து நடுக்கி போயிட்டார் அந்த பக்கம். அதுக்கப்புறமா நரேந்திரன் அந்த பக்கம் வந்தா ராக்கால் இந்த பக்கமா போயிடுவார். என்னத்துக்கு இந்த ஆள்கிட்ட போய் வம்பு அப்படின்னு குருதேவர் பார்த்தார். ஏய் நரேன், உனக்கு உருவ வழிபாடு பிடிக்கவில்லையா? விட்டுரு. உன்னை யாராவது கட்டாயப்படுத்தினாங்களா? இல்ல. அவன் அதுல நம்பிக்கை வைத்திருக்கிறான், உருவ வழிபாடு செய்கிறான். அதனால உனக்கு என்ன ஆக போகுது? அவனை அவனுடைய நம்பிக்கையில் விடு. நீ உன்னுடைய நம்பிக்கையை வைத்துக்கொள். இன்னொருவனுடைய நம்பிக்கைக்கு இடையூறு விளைவிக்காதே என்று சொன்னார். அப்ப இவர் எதை ஏற்றுக்கொள்ளுகிறார்? நாம் முன்பே பார்த்திருக்கிறோம், மகேந்திரநாத் குப்தர் இடத்துல இவர் கட்டி உருவ வழிபாட்டை நம்புகிறவனா அருவ வழிபாட்டை நம்புகிறவனான்னு குருதேவர் கேட்டப்போ அவர் திகைத்து போயிட்டார்னு பார்த்திருக்கிறோம். ஒருத்தர் உருவ வழிபாட்டை ஏற்றுக்கொண்டா அவர் அருவ வழிபாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது. அருவ வழிபாடுதான் சரி என்று நினைத்தால் உருவ வழிபாட்டை ஒப்புக்கொள்ள முடியாது. இப்படிதான் எல்லாரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குருதேவரை பொறுத்தவரையிலையும் உருவ வழிபாடு வேணாலும் வச்சுக்கோ, அருவ வழிபாடு வேணுமானாலும் வச்சுக்கோ. இது எப்படியா சாத்தியம்? இந்த குழப்பம் தான் நரேந்திரருக்கு வந்தது. நாம படித்திருக்கிறது நிறைய படித்திருக்கிறோம். அதெல்லாம் நமக்கு ஒரு விதமான மனமயக்கத்தை உண்டாக்குகின்றன. குருதேவர் சொல்வது அது ஒரு மாதிரியாக இருக்கிறது. சொல்லும் போது இதுவும் சரிதான் என்று தோன்றுகிறது. இதில் எது சரி, எதை பின்பற்றுவது எனக்கு ஒன்றும் புரியவில்லையே என்று தவிப்பு ஏற்பட்டு குருதேவரிடத்திலேயே அவர் சொன்னார். அப்போ அவர் சொன்னது என்னன்னா, எதுக்கடா கவலைப்படுற, நீ அந்த பரம்பொருளினிடத்திலேயே முறையிட்டுக் கொள். இறைவா உன்னை உணர்ந்து கொள்ளும் ஆற்றல் எனக்கு இல்லை. உன்னுடைய உண்மையான தன்மையை உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவும் ஆற்றலும் படைத்தவனாக நான் இல்லை. உன்னுடைய தன்மை என்ன, உன்னுடைய இயல்பு என்ன, உன்னுடைய சுரூபம் என்ன என்பதை நீயே எனக்கு உணர்த்தி அருள்வாய் என்று பிரார்த்தனை பண்ணு. அவன் உனக்கு உணர்த்தி அருள்வான் என்று சொன்னான். இதுதான் குருதேவர் காட்டிய நெறி. யாதொரு வழியிலும் இறைவனை அறியலாம், ஆனா அதுக்கு நம்பிக்கை வேண்டும், மனங்கசிந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். உண்மையான பிரார்த்தனை செய்கின்ற பொழுது எந்த வடிவத்துல, எந்த மதத்துல, எந்த முறையில பின்பற்றினாலும் இறைவனுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும். இதற்கு இடையூறாக இருக்கக்கூடியவற்றை நாம கடைந்தெறிய வேண்டாம். அதுதான் முக்கியம். சொல்றது என்னன்னா, நீ எந்த நெறியை பின்பற்றுகிறாய் என்பது முக்கியம் அல்ல, அதில் எவ்வளவு ஈடுபாடு வைத்திருக்கிறாய், எந்த அளவிற்கு உண்மையாக இருக்கிறாய், நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த நம்பிக்கை தான் இறைவனை அடைய செய்வதற்கு அடிப்படையை தவிர வேற ஒன்றும் இல்லை. இதுதான் சரி அதுதான் சரி என்பதல்ல. எதை வேண்டுமானால் பின்பற்று, அதுல முழு நம்பிக்கை வை. அதே சமயத்துல மற்ற நெறிகளெல்லாம் தவறானவை என்ற எண்ணத்திற்கு இடம் கொடுத்து விடாதே. வெறுப்பு இருக்கக்கூடாது, ராகத்வேஷம் ரெண்டும் இருக்கக்கூடாது. ஒன்றின் மீது ஈடுபாடு வைக்கலாம், ஆனால் அதுதான் உயர்ந்தது என்று சொல்லக்கூடாது. இன்னொன்றை நாம் பின்பற்றாமல் இருக்கலாம், ஆனால் அது தாழ்ந்தது என்று சொல்லக்கூடாது. அதையும் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். இதுதான் அவர் காட்டுவது. ஆகவே நம்பிக்கை தான் அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்தாக இருக்கிறது. எந்த வழியை பின்பற்றினாலும் அதுல நம்பிக்கை. கடவுளை நாம் நம்புகிறோம், அந்த இறைவன் நமக்கு அருள் புரிவான், நம்முடைய வேண்டுதலை கேட்பான் என்கிற முழு நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். இந்த கதைகள் மூலம் சொல்றாரு. சுவாமி விவேகானந்தர் ஸ்ரீராமகிருஷ்ணருடைய வாழ்க்கையை பற்றி ரெண்டே வரியில சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? நிறைய சொல்லியிருக்கிறார், அது வேற விஷயம். ஒரு இடத்துல ரெண்டே ரெண்டு வரி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ஸ்ரீராமகிருஷ்ணருடைய வாழ்க்கையின் முற்பகுதி ஆன்மீகத்தை சம்பாதித்ததில் கழிந்தது, எஞ்சிய பகுதி அதை மற்றவர்களுக்கு வழங்குவதில் கழிந்தது. இவ்வளவுதான். இதை விட என்ன சொல்லணும்? ஸ்ரீராமகிருஷ்ணருடைய வாழ்க்கை வரலாறு வேற என்ன இருக்குது? இவ்வளவுதான்.
அவர் பல இடங்கள்ல நான் அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது, சொல்ல ஆரம்பிச்சான் அப்படின்னு எழுந்து போயிடுவேன், உணர்ச்சி வசப்பட்டு விடுவேன்னு மறுத்து பேசினாலும் கூட இந்த ரெண்டே வரியில அவர் அதை அடக்கி விட்டார். அவருடைய வாழ்க்கையின் முதற் பகுதி ஆன்மீகத்தை சம்பாதிப்பதில் கழிந்தது. அது எப்படி சம்பாதிக்கிறது? எல்லா விதமான நெறிமுறைகளையும் பின்பற்றி பார்த்தார். இந்த மார்க்கம் அந்த மார்க்கம், இந்த மதம் அந்த மதம், இதில் இருக்கக்கூடிய பல்வேறு நெறிமுறைகள் ஒன்று ஒன்றாக பின்பற்றினார். இவை எல்லாமே ஒரே இடத்தில் தான் கொண்டு போய் சேர்க்கிறது என்பதை கண்டுபிடித்தார். இது அவருடைய வாழ்க்கையின் முற்பகுதி. அந்த மீதி இருக்கக்கூடிய பகுதி என்ன பண்ணார் என்றால், அந்த ஆன்மீகத்தை மற்றவர்களுக்கு எடுத்து வழங்கினார். யார் யாருக்கு எப்படி வழங்க வேண்டுமோ அப்படி வழங்கினார். சிறு தாய் சிறு குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கிற போது ஒரு மாதிரி கொடுப்பாள், வளர்ந்த பையனுக்கு ஒரு மாதிரி கொடுப்பாள், நோயாளிக்கு ஒரு மாதிரி கொடுப்பாள் என்றெல்லாம் குருதேவர் ஒரு ஓமை சொல்லுவார் அல்லவா. அதுபோல ஆன்மீகத்தை அவர் வழங்கும் போது யார் யாருக்கு எது எது எப்படி எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி எப்படி சொல்லுவார். நிறைய கதைகள் சொல்லியிருக்கிறார். அதையும் சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, என்னை போன்ற இளைஞர்கள் சில பேரை அவர் தயார் பண்ணினார் துறவரத்தில் ஈடுபடுவதற்காக. அதற்காக அவர் என்ன கையாண்டார் என்றால், அவருடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகளை எங்களுக்கு எடுத்து சொல்லுவார், யோக சாஸ்திரங்களின் கருத்துக்களை எடுத்து சொல்லுவார், இப்படி அருமையான தத்துவங்களை எல்லாம் சொல்லி எங்களை உருவாக்கினார், எங்களை துறவிகளாக ஆக்குவதற்காக அவர் ஆயத்தப்படுத்தினார். ஆனால் மற்றவர்களுக்கு அவர் பேசும்போது எளிமையான கதைகள் மூலமாக அரிய தத்துவங்களை விளக்குவார். நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் முக்கியம். அந்த கதையை கேட்கும் போதே அவர்களுக்கு தானா நம்பிக்கை வந்துவிடும், இப்படி நடந்திருக்குமா என்று ஆராய்ச்சி பண்ண வேண்டும் என்றே தோன்றாது. அப்படி அவர் சொன்ன கதைகள்ல ரொம்ப அற்புதமான ஒரு கதை ஜடிலன் என்கிறவருடைய கதை. அத சுவாமி விவேகானந்தர் மேலை நாட்டுல சொல்லும் போது அவர்களே மெய்மறந்து போய்விட்டார். எப்போதுமே குருதேவர் சொல்லி இருக்கிற பல கதைகளை சுவாமி விவேகானந்தர் அவருக்கே உரிய அந்த காவிய நடையில பேசுவார். குருதேவர் எளிமையா சொல்லுவார் அவரு, அதே சுவாமிஜி சொல்லும் போது ரொம்ப ஆற்றல் படைத்த மொழியில் சொல்லுவார். அது அந்த நாட்டு மக்களுக்கு கேட்கிற போது பிரமிப்பாக இருக்கும். ஜடிலன் கதைன்னு பார்த்தா அது ஒரு சாதாரண கதை மாதிரி தான் தெரியும். அது சுவாமிஜி சொல்லும் போது அந்த மேல்நாட்டு மக்கள் எல்லாம் அப்படியே ஹாட் கட்டிருந்தாங்க. ஜடிலன் ஒரு பையன், அவங்க அம்மாவும் அவனும் ரெண்டு பேர் தான் இருந்தாங்க, வேற இந்த உலகத்துல யாரும் கிடையாது. அவனுடைய நண்பர்கள் எல்லாம் ஒரு பள்ளிக்கூடத்துல போய் படித்து கொண்டு வந்தார்கள். இந்த பையனுக்கும் படிக்க வேண்டும் என்று ஆசை வந்தது. அந்த அம்மாவுக்கு இப்படி படிக்க வைக்க வேண்டும், பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா அந்த குருவுக்கு தட்சிணை கொடுக்கணும், இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கிறேன், என்னால சேர்க்க முடியாது பாண்ண, இல்ல இல்ல எப்படியாவது சேர்க்கத்தான் வேணும். சரி, அப்படியே அந்த ஆசிரியர் இடத்துல போய் ஒரு விதமா சேர்த்து விட்டான். அவரும் புரிந்து கொண்டார், சரி சரி வந்துட்டு போட்டோம். பையன் பள்ளிக்கூடத்துக்கு போறோம் வரான், நாட்டை கடந்து போறான். உங்களுடைய வீடு ஒரு பக்கம் இருக்கிறது, ஆசிரியருடைய வீடு இன்னொரு பக்கம் இருக்கிறது, நடுவில் ஒரு அடர்ந்த கானகம், அது கடந்துதான் இந்த பையன் போக வேண்டும். போகும்போதும் வரும்போதும் கொஞ்சம் தூரம் காட்டுக்குள்ள போன உடனே ஒரே இருட்டா இருக்கும், நிறைய மரங்கள் அடர்ந்த ஒரு வனாந்தரம், பயமா இருக்கும். அவனுக்கு ஏதாவது வந்துருமோ, புலி வருமோ, சிங்கம் வருமோ, என்ன ஆகுமோ, அப்படியே நடுங்குவான். அம்மா கிட்ட வந்து சொன்ன, ரெண்டு நாள் பள்ளிக்கூடத்துக்கு போனா போனா அதனால போக மாட்டேன்ட்டான். ஏன்டா போக மாட்டேன்னா, எனக்கு பயமா இருக்குது, எல்லாம் என்னென்னு சத்தம் வருது, சிங்கம் வருமோ, கர்ஜனை பண்ற மாதிரி இருக்குது, யானை குளிர்ற மாதிரி, என்னென்னமோ சத்தம் கேட்குது, எனக்கு பயமா இருக்குது, நான் போக மாட்டேன். இப்ப என்ன பண்ணுவா பாவம், முதல்ல போகணும் போகணும்னு சொன்னான், கஷ்டப்பட்டு பள்ளிக்கூடத்துல சேர்த்தாச்சு, இப்ப போக மாட்டேங்கிறான், என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணிட்டு அவளுடைய இஷ்ட தெய்வம் கிருஷ்ணன் அதை மனசுல வச்சுக்கிட்டு, போகும்போது உனக்கு பயமா இருந்துச்சுன்னா அங்க உங்க அண்ணன் ஒருத்தர் அந்த காட்டுக்குள்ள இருக்கிறான், அவனை கூப்பிடு, அவன் வந்து உனக்கு துணையா இருப்பான். அப்படியா? உங்க அண்ணன் ஒருத்தங்க இருக்கிறான், யாரு அவன் பேர் என்ன? கோபாலன் தான். கோபாலனான்னு கூப்பிடு வந்துருவான். இப்படி சொல்லும் போதே நம்பிக்கையா அரகுற நம்பிக்கையில தான் சொல்லியிருப்பான். இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லணுமே சொன்னான். பையன் போனா பயமா இருந்தா கூப்பிடுன்னு தான் அவன் சொன்னான். எனக்கு பயம் வர்றதுக்கு முன்னாலேயே கூப்பிட்டுட்டான், அது என்ன வருதுன்னு பார்க்கணும் அல்லவா. அதனால அண்ணா அப்படின்னா ஒண்ணு காணும், கோபாலண்ணா அப்படின்னு அம்மா பொய் சொல்லிட்டாளான்னு அழ ஆரம்பிச்சான். இதுக்கு மேல குழந்தை உள்ளத்தை ஏமாற்ற முடியாது அல்லவா. வந்துட்டான் அவன் அப்படியே தலையில இதெல்லாம் சொல்லிட்டு அப்படி இப்படியே நம்ம புல்லாங்குழலை வச்சுக்கிட்டு, என்னடா எதுக்கு அழுகிற, நீங்கதான் இருக்கிறியா, ஆ சரி சரி என்ன கொண்டு விடு அங்க வரைக்கும், கூட்டிட்டே போனான். சாயங்காலம் கூப்பிட்டா வந்தான், தினசரி இதே பழக்கமா போச்சு, பாட்டு பாடுவான், ஆட்டம் ஆடுவான், கதை சொல்லுவான், ரெண்டு பேரும் அப்படியே ஆனந்தமா இருப்பாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போகிறத விட இது ரொம்ப முக்கியமா போச்சு. இப்படி கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் ஆசிரியர் வீட்டுல ஒரு ஏதோ ஒரு விழா வந்தது, அதனால முதல் நாளே சொன்னார், நாளைக்கு இந்த விழா நடக்குது, அதனால மாணவர்கள் எல்லாம்
ஏதாவது அது காணிக்க கொண்டு வரணும், இந்த விழாவின் போது எங்களுக்கு கொடுக்கணும், யார் யாருக்கு என்னென்ன முடியுமோ கொண்டு வாங்கட்டேன். சரி போயிடும். இவன் வீட்டில் போய் சொன்னா அம்மா கிட்ட, அம்மா ஆசிரியர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, நான் என்ன கொண்டு போட்டோம்னு, நான் என்ன கொண்டு போ கொடுப்பேன் உனக்கு, உனக்கு தான் தெரியுமாடா நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்றதே பெரும்பாடாக இருக்குது, என்னத்தை போய் கொடுக்கறது, அதெல்லாம் இல்லை எனக்கு கொடுத்து தான் ஆகணும். நீ அந்த அண்ணங்கிட்டே போய் கேளுன்ட்டான். ஆ இது நல்ல யோசனை தான், காட்டுக்குள்ளே போனான்னா நான் வந்தேன், இன்னைக்கு ஆசிரியர் வீட்டில் விசேஷம் ஏதாவது கொடுக்கணுமா அப்படின்னா, அவரு சரி அப்படின்னு ஒரு சின்ன மண் பாத்திரத்தை கொடுத்தான், அது நிறைய பாலாக இருந்தது. இதுதானா என் நண்பர்கள்லாம் பெரிய பெரிய பணக்காரன், அவன்லாம் என் தங்கம் வைரமெல்லாம் கொண்டாந்து கொடுப்பான், இதை கொண்டு போய் நான் கொடுக்கணுமா, நீ கூடுறா பேசிக்கலாம் அப்படின்னா. இவனும் போனான், அவங்க அரிசியாக எல்லாம் நின்று நின்று உண்மையிலேயே ரொம்ப விலை உயர்ந்த பொருள்கள் ஆசிரியர் காலடியில் வைத்து வைத்து எல்லாம் வணங்கினார்கள். இவன் அப்படியே போறதுக்கு தயங்கிட்டே நின்னா, அப்புறம் பார்த்தாரா என்னடா என்ன பேசாம நிக்கிற, கையில என்னத்தையே வச்சிருக்கிற கொண்டாத. அவருக்கும் பெருசா இல்ல போனல, இருந்தாலும் அவன் மன புண்படுத்த கூடாது. சரி சரி பரவாயில்ல, நீ உள்ள கொண்டு போய் அங்க அம்மா இருக்கிறாங்கல்லவா ஆசிரியருடைய மனைவி, அவங்க கிட்ட கொண்டு அதை குடிச்சிட்டு போ அப்படின்னு அவன் கொண்டு கொண்டு கொடுத்தான். போனா திரும்பி வரவே இல்லை, 5 நிமிஷம் ஆச்சு, 1/2 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, என்னடா இத்தனை உண்டு பானை வந்து கொண்டு போனா அது பாலை ஊத்திட்டு வர்றதுக்கு என்ன பொருள், 5 நிமிஷம் ஆகுமா, மணிக்கணக்கில் என்ன பண்ணிடுற, ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு, இன்னும் பாலை ஊத்தி முடியலைங்க அப்படின்னு, பாலை ஊத்தி முடியல, இவ்வளவு பால் தானே இருக்கு, 2 நிமிஷம் கூட ஆகாது, எவ்வளவு நேரம் நான் ஊத்திக்கிட்டு இருக்கிறேன்னு, ஆமாங்க அம்மா தான் ஊத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அம்மா ஊத்திக்கிட்டு இருக்கிறாங்க, உள்ள போய் பார்த்தா அந்த அம்மா வீட்டில் இருக்கிற பாத்திரம் பூராவிலையும் ஊத்தியாச்சு, இன்னும் இந்த பாத்திரத்துல இருந்து பால் வந்துகிட்டே இருக்குது, என்னடா அது இவ்வளவு சின்ன பாத்திரத்துல உள்ள பால் இவ்வளவு ஊத்தியாச்சு இன்னுமா வருது, வருதுங்க, என்னடா இது மாய மந்திரம் போட்ட மாதிரி இருக்குது, என்னது இந்த ஆறு உனக்கு கொடுத்தாங்க, இது அண்ணன் கொடுத்தான், உங்க அண்ணன் ஆறா அண்ணன் காட்டுல இருக்கிறான், காட்டுலையா அது யாரு, கோபாலன் சொல்ற அண்ணன், ஆசிரியர் நல்ல சாஸ்திரம் படித்தவர், அவருக்கு தெரிஞ்சு போச்சு என்ன நடந்திருக்குன்றே, அந்த அண்ணனை எனக்கு கொஞ்சம் காட்டுறாரு, இப்போதான் பையனுக்கு இனிமேல் நினச்சிக்கிட்டு இருந்தது என்னன்னா ஆசிரியர் திட்ட போறா இதான் போய் கொண்டாந்துட்டியான்னு என்று அவன் நினைத்து கொண்டிருந்தா, இப்போ அந்த அண்ணனை எனக்கு காட்டுங்கிறார் இவர், நான் காட்டுறேன் காட்டுறேன், கிளம்பியாச்சு பையன் முன்னால் போகிறான், ஆசிரியர் பின்னால் வர்றாரு, அந்த குறிப்பிட்ட இடம் வந்த உடனே அண்ணா அண்ணா சத்தமே வரல, பாருண்ணா பதிலே வரல, ஏய் இன்னும் அவங்க அண்ணன் இங்கே இருக்கிறான் அண்ணா கொடுத்தானோ வரமாட்டேங்கிறான், தெரியலங்க தினசரி வருவான் இன்னைக்கு வரல, ஏன் வரல, அதான் எனக்கும் தெரியல, ஒவ்வொன்று அழ ஆரம்பிச்சான், நான் பொய் தான் பேசுறேன்னல்லவா ஆசிரியர் நினைப்பாருன்னு, இப்படி பண்ணிட்டேன்னா நான் சொன்னதெல்லாம் பொய்யன்றல்லவா அவர் நினைப்பாருன்னா, அப்போதான் அந்த அண்ணன் குரல் கொடுத்தான், நேரில் வரல, அப்போ நீயும் உன்னுடைய தாயும் என் மீது கொண்டு அசைக்க முடியாத நம்பிக்கை காரணமாக நான் உனக்கு காட்சி கொடுத்தேன், உனக்கு வேண்டியதெல்லாம் செய்தேன், ஆனால் உன்னுடைய ஆசிரியர் என்னை காண வேண்டும் என்றால் அவர் இன்னும் எவ்வளவோ காலம் தவம் செய்ய வேண்டும், இதுதான் அப்போ கூப்பிட்ட குரலுக்கு அழைக்கும் பொழுதில் போக்கு சொல்லாமல் அரைநொடிக்குள் வருவான் என்று பாரதி பாடியிருக்கிறார். கண்ணன் என்ன பண்ணுவான்னா, கானகத்தே சுற்றும் நாளிலும் நெஞ்சில் கலக்கமில்லாது செய்வான், பெரும் சேனை தலை நின்று போர் செய்யும் போதினில் தேர் நடத்தி கொடுப்பான், என்ற நூனை வருத்திடும் போதினில் உற்ற மருந்து சொல்வான், நெஞ்சம் ஈன கவலைகள் எய்தியிடும் போதில் இதம் சொல்லி மாற்றிடுவான், பிழைக்கும் வழி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பேச்சு நிலையை சொல்லுவான், உழைக்கும் வழி பயன் உண்ணும் வழி என ஆளும் வழி உரைப்பான், அழைக்கும் பொழுதில் போக்கு சொல்லாமல் அரைநொடிக்குள் வருவான், மழைக்கு குடை பசி நேரத்து உணவு என்ற வாழ்வினுக்கு எங்கள் கண்ணன், அப்படி அழைக்கும் பொழுதில் போக்கு சொல்ல மாட்டான், அரைநொடியில வந்து நிற்பான், எப்போது அந்த உண்மையான நம்பிக்கையோடு, இதுதான் சொல்றாரு, நம்பிக்கை வேண்டும் நம்பிக்கை வேண்டும் என்பது திருப்பி திருப்பி சொல்லுகிறார். அதே சமயத்துல முயற்சியும் வேண்டும், நம்பிக்கை மட்டும் இருந்தா போதாது, நாமும் கொஞ்சம் சாதனை, சின்ன பையனா இருந்ததுனால அவனுக்கு அதுவே சாதனையா போச்சு, அண்ணான்னு கூப்பிடுறதே அவனுக்கு சாதனையாக போய்விட்டது, வளர்ந்த நிலையில் இருக்கிற பொழுது அந்த வாயில அழைக்கிற பொழுது உள்ளத்திலையும் அந்த ஈடுபாடு இருக்க வேண்டும்,
முயற்சி பண்ண வேண்டும். சாதனை என்னால் முடியல முடியல முடியலன்னு சொல்லிட்டே இருக்கக்கூடாது. கொஞ்சமாவது முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு ஒரு கதை சொல்லியிருக்கிறார். அது குருதேவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை கடவுளை காட்டும் பாதைகள் என்று சுவாமி வீரேஸ்வரானந்தர் எழுதியிருக்கிறார். அதில் இந்த மாதிரி நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறார். ஒன்று ரெண்டு மட்டும் பார்க்க போறோம் நம்ம. அதில் ஒரு கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு குருவி குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்தது. ஒரு ஆண் குருவியும் பெண் குருவியும். அந்த பெண் குருவி முட்டை இட்டு விட்டது. அந்த கூட்டுக்குள்ள முட்டைகள் இருக்கின்றன. இந்த ரெண்டு குருவியும் இறை தேடி வெளியில போய்விட்டன. போயிருந்த நேரத்துல கடல் பெரிய அலை அடித்து அந்த கூட்டையோட அடிச்சுட்டு போயிடுச்சு. இந்த ரெண்டு குருவிகளும் திரும்பி வந்து பார்த்தா கூட்டையும் காணும் முட்டையும் காணும். கூடு போனா பரவாயில்ல, கட்டி கொள்ளலாம், முட்டை அல்லவா, அதுல இருந்துதானே குஞ்சு வரப்போகிறது. அந்த தாய் உள்ளம் தந்தை உள்ளம் தவியாக தவிக்க ஆரம்பித்து விட்டன. என்ன செய்வது என்ன செய்வது என்று கொஞ்ச நேரம் இயங்கிக் கொண்டிருந்த பிறகு என்ன ஆனாலும் விடுவதில்லை, உள்ள விழுந்த முட்டைகளை எடுக்காமல் விடமாட்டோம் என்று ரெண்டு குருவிகளும் ரெண்டு பக்கம் நின்று கொண்டு கடல் தண்ணீர் அப்படியே அந்த அலகுல அப்படியே இறைச்சி இறைச்சி ஊத்த ஆரம்பிச்சது. இது ஒரு பக்கம், அது ஒரு பக்கம். நீண்ட நேரம் போய்விட்டது. வர்றவங்க போறாங்க, என்ன இந்த ரெண்டு குருவியும் நின்று என்னமோ பண்ணிக்கிட்டு என்ன முட்டைகளை உள்ள இருந்து எடுக்க போறோம். கடல்ல விழுந்த முட்டையை எடுக்கிறதா சாத்தியமானு எல்லாரும் ஏளனம் செய்தார்கள். பொருட்படுத்தவே இல்லை, தொடர்ந்து பண்ணி கொண்டிருந்தனர். கடைசியில் வருணதேவன் கடலுக்கு அதிபதியாகிய வருணதேவனை பார்த்தான். என்னடா இந்த ரெண்டு குருவிகளும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு என்னது கேட்டான். என்ன முட்டைகள் உள்ள விழுந்து விட்டன, அதை நான் எடுக்கணும் அப்படின்னு. இது நடக்கக்கூடிய காரியமா? அதெல்லாம் நடந்துதான் ஆகணும், நாங்கள் எடுக்காம விட மாட்டோம். அப்புறம் வருணனே பார்த்தான், அவனே எடுத்து கொண்டாந்து கொடுத்தான். அயராத முயற்சிக்கு அவன் மனம் இறங்கி தன்னுள் விழுந்த அந்த முட்டைகளை எடுத்து கொடுத்து விட்டான். ஆக இது போல முயற்சி தான் முக்கியம். சிறிய அளவில் நாம் முயற்சி செய்தாலும் கடவுள் பெரிய அளவில் நமக்கு அருள் புரிய ஆயத்தமாக இருக்கின்றார். இந்த கதையை அவர் குருதேவர் சொன்ன கதையாக சொல்லியிருக்கின்றார். இதெல்லாம் ஒரு பக்கம். எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுவது என்னவென்றால், எந்த மார்க்கத்தை பின்பற்றினாலும் அந்த கடவுளினிடத்திலே சரண் அடைவதுதான் குறிக்கோள். சரணாகதி எல்லா மதங்களும் இதுதான் சொல்லுது. அது வார்த்தைகள் வேற மாதிரி இருக்கலாம். சரணடைவது என்பது என்ன? நம்மை பரிபூரணமாக அவனிடத்தில் ஒப்படைத்து விடுவது. யான் எனது என்ற எல்லாவற்றையும் இறைவனிடத்தில் ஒப்படைத்து விடுவதுதான் சரணாகதி என்று சொல்லுவோம். இது எல்லா மதங்களும் இதை சொல்லுகின்றன. எல்லாருக்கும் புரிகிறது. நம்ம வாழ்க்கையில பல சமயங்களில் பார்க்கும்போது நான் நான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற போது எல்லா துன்பங்களும் வருகின்றன. குருதேவரே என்று சொல்வார் பிரார்த்தனை பண்ணும்போது, நான் அல்ல நான் அல்ல என்பார். நான் ஒரு யந்திரம், நீ அதை இயக்குபவள். நான் ஒரு தேர், நீ அதை செலுத்துபவன். இப்படித்தான் சொல்வார். என் செயலாவது யாதொன்றும் இல்லை, என்னுள் இருக்கும் உன் செயல்தான் அம்மா அருள் புரியன்னு சொல்லுவார். இதுதான் சரணாகதி. இது அவர் பரிபூர்ணமா அப்படித்தான் வாழ்ந்தார். அப்படி இல்லாவிட்டாலும் பரிபூர்ணமான அந்த நிலையை அடையா முடியாவிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாகவது அந்த பாதையில் போக வேண்டாம். பல பேர் என்ன செய்கிறார்கள் என்றால் வார்த்தையில சொல்லுவாங்க, எல்லாம் கடவுள் விட்ட வழின்னு இருக்கிறாங்க, எனக்குன்னு என்ன இருக்குது, எல்லாம் இறைவன் என்ன விட்டு இருக்கானோ அதுபடிதான் என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் செயல்படுத்துகிறார்களா என்றால் கிடையாது. அதுக்கு சொல்ற ஒரு கதை என்னன்னா, அஷ்டாவக்கரர் என்று ஒரு பெரிய ஞானி இருந்தார். அஷ்டவக்கரம், எட்டு கோணல், அவர் உடம்புல எட்டு கோணல் இருக்குமா, அதனால அஷ்டாவக்கரர். அஷ்டவக்கர கீதைன்னு அவர் ஒன்று எழுதியிருக்கிறார், அத்வைத சாஸ்திரம். சுவாமி விவேகானந்தருக்கு குருதேவர் அதுதான் படிக்க சொல்வார். நரேந்திரன் வேதாந்தம் படிக்கணும், அந்த அஷ்டவக்கர கீதை அங்கே இருப்பார், எடுத்து படி படிப்பார். அந்த அஷ்டவக்கரரிடத்துல உபதேசம் பெறுவதற்காக ஜனகர் என்கிறவர் வந்தார். அவர் பெரிய ராஜரிஷி, நல்ல எல்லாவற்றையும் உபதேசம் பண்ணிட்டார். பண்ணி முடித்த உடனே உபதேசம் முடிந்ததப்பான்ட்டு இவர் உடனே திரும்பி போறதுக்கு ஆயத்தமா இருந்தார். அவர் குதிரையில வந்திருந்தார். அந்த குதிரையில ஏறி போகணும். குதிரை மேல சேணம்னு ஒண்ணு இருக்குது அல்லவா, அதுல ஒரு காலம் வச்சு, இப்ப நம்ம அந்த இருசக்கர வாகனத்துல ஒரு காலம் அப்படி ஊண்டி இன்னொரு காலம் அந்த பக்கம் போடுறோமே, அது மாதிரி அந்த குதிரையில ஏறுவதற்கு ஒரு காலம் இப்படி எடுத்து வைத்து விட்டு இன்னொரு காலம் கீழே இருக்குது, எடுத்து அந்த பக்கம் போட வேண்டும். அதுக்குள்ள அவர் அஷ்டாவக்கரர், என்னப்பா நீ பாட்டுக்கு போயிட்ட, உபதேசம் எல்லாம் வாங்கின, குருதட்சிணையை கொடுக்காம போற, கொடு குருதட்சிணை என்றார். ஆமா ஆமா கொடுக்கணும். யான் என்னையும் எனக்கென்று உள்ள எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் குருதட்சிணையாக கொடுத்து விட்டேன். சரி சரி அப்படின்ட்டு அவரும் திரும்பி போனார். ரெண்டு மூணு நிமிஷம் ஆச்சு. இப்போ குதிரை கடை கடன்னு போகணும் அல்லவா, சத்தம் கேட்கல. இன்னும் இந்த மனுஷன் போறானா இல்லையா, திரும்பி பார்த்தா அவன் அப்படியே நின்றுட்டு இருக்கிறான். ஒரு கால
தரையில் இருக்குது, ஒரு கால அந்த இது சேணத்தினுடைய அந்த படியில் இருக்கிறது, அப்படியே நின்று கொண்டே இருந்தார். என்னப்பா நீ இப்படி நிக்கிற, நான் உபதேசம் முடிந்து போய் விட்டது, குருதட்சணை கொடுத்துட்டா நீ போக வேண்டியதானே, ஏன் போகாம நிக்கிற, எப்படி எங்க போவேன், போறதுக்கு எப்படி என்னால முடியும், நான் தான் என்னையே உங்களிடத்துல கொடுத்து விட்டேன், இப்ப நான் நினைச்சபடி போக முடியுமா, என்னுடையது என்று இருக்கிற எல்லாவற்றையும் கொடுத்து விட்டேன், அப்ப இந்த குதிரையில நான் ஏற முடியுமா, இது என்னுடையதா, இந்த குதிரை என்னுடையது இல்லையே, இது நான் எப்படி ஏற முடியும், அப்படியே ஏறினால் நான் எங்க போக முடியும், என்னுடைய நாடும் உங்களுக்கு தானே, என்னுடைய நாடு என்னுடைய நகரம் என்று ஒன்று இருந்தாதானே அங்க நான் போக முடியும், எல்லாத்தையும் தான் உங்ககிட்ட கொடுத்தாச்சா, நான் எங்க போவது என்ன செய்வது, அதான் அப்படியே நின்றுட்டு இருக்கிறேன். சரி சரி, நீ எனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் நான் உனக்கு திருப்பி கொடுத்து விட்டேன், நீ போட்டேன். அதான் சரணாகதிங்கிறது ஒன்றும் அவ்வளவு சாதாரணம் கிடையாது, எல்லாரும் சும்மா வாயில சொல்ற மாதிரி கிடையாது, உண்மையான சரணாகதி வேண்டும். அப்படி அடைகின்ற வரைக்கும் பிரார்த்தனை தான் பண்ண வேண்டும், தொடர்ந்து பிரார்த்தனை செய்வது. அந்த பிரார்த்தனைக்கு நிச்சயமாக இறைவன் இறங்குவான், அருள் புரிவான். எந்த நெறியை பின்பற்றினாலும் சரிதான், கடவுளை அடைய வேண்டும் என்று நினைப்பது முதல் தேவை, அதற்கான முயற்சியில் ஈடுபடுவது இரண்டாவது, அந்த முயற்சியை செய்கின்ற பொழுது நம்பிக்கையோடு செய்வது மூன்றாவது, சரணாகதி மனப்பான்மையை வளர்த்துக் கொள்வது அதற்கு அடுத்தது. அந்த சரணாகதி என்று சொல்லும் பொழுது அது போலி சரணாகதியாக இல்லாமல் உண்மையான சரணாகதியாக இருக்குமாறு பார்த்து கொள்வதுதான் உதிர்ந்த நிலை. இந்த நிலையெல்லாம் வந்துவிட்டால் ஒரு மனிதன் எந்த மதத்தை பின்பற்றுகிறான், எந்த கடவுளை வழிபடுகின்றான், என்ன சாதனையில் ஈடுபடுகின்றான் என்பதெல்லாம் பெரிய விஷயமே அல்ல. யார் வேண்டுமானாலும், எந்த இறைவனை வேண்டுமானாலும் வணங்கலாம், எந்த நெறியை வேண்டுமானாலும் பின்பற்றலாம், ஆனால் இந்த உண்மையான ஈடுபாடு வேண்டும், இறைவனை அறிய வேண்டும் என்கிற தவிப்பு இருக்க வேண்டும். அதனாலதான் அந்த பாட்டில் நான் முதல்ல சொன்னது போல, இறைவனை அறிந்திட எண்ணிலா வழிகள், எல்லா வழிகளும் இனியனல் வழிகளே, இறை அருளாலே யாதொரு வழியிலும் இறைவனை அறியலாம் என்பதை உணர்த்திட, இறைவா நீயே மானிட வடிவில் இங்கெழுந்தருளினாய் ஸ்ரீராமகிருஷ்ணா, மறைகளும் காணா மலரடி பணிந்தே மானிட பிறவியின் பெரும்பயன் உருவோம். இறைவனுடைய திருவடிகளை தேடி அலைகின்ற நூல்கள் நிறைய, ஆனால் எந்த ஒரு சாஸ்திரமும் அவனுடைய திருவடிகளை பார்த்தது கிடையாது. மறைகள் வேதங்களும் கூட காண முடியாத அவனுடைய திருவடியை காண முடியும். எப்போது முடியும் என்றால் அந்த உண்மையான ஈடுபாட்டோடு, உண்மையான நம்பிக்கையோடு, உண்மையான அருள் தாகத்தோடு பிரார்த்தனை செய்தால் அடைய முடியும். இதை காட்டுவதற்காகத்தான் அவர் எளிமையான ஒரு மனிதராக தோன்றினார். அதில் ரொம்ப முக்கியமாக அவர் வலியுறுத்தி சொல்லுவது ஒன்று என்னவென்றால், எப்போதும் இறைவனை பற்றிய சிந்தனையிலேயே துவைத்திருக்க வேண்டும். அன்றாட வாழ்க்கை கடமைகள் செய்கிறோம், அது வேற, ஆனால் நேரம் அது சீக்கிரம் படப்படன்னு முடிச்சுட்டு ஒரு கையால் இறைவனை பிடித்துக்கொள், இன்னொரு கையால் உலக கடமைகளை செய், நேரம் கிடைக்கும் போது ரெண்டு கையாலையும் முடின்னு சொன்னார் அல்லவா, அதை அவர் சும்மா சொல்லவில்லை, உண்மையாகவே பின்பற்ற வேண்டும், அதை எளிமையாக சொல்வார். இது பெரிய பெரிய ஞானிகள், பெரிய பெரிய சாதகர்கள், பெரிய பெரிய தவ முனிவர்களுக்கு மட்டும் அல்ல, சாதாரண மக்களுக்கும் இதுதான் வழின்னு காட்டுறார். காமார்பூருக்கு அவர் போனார்னா அந்த வீட்டில் அவருடைய வாசப்படியில் நின்று அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாராம், தெருவில் போறவங்க வரவங்களெல்லாம் பார்ப்பாராம். அப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம், இவர் சின்ன பையனாக இருக்கிற போதே இவரிடத்துல ரொம்ப அன்பு காட்டியவர்கள் அல்லவா, இப்போது இவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரே அவங்க தேடி தேடி வருவாங்களாம். அவர் வீட்டை தாண்டி தான் குளத்தில் போய் தண்ணீர் எடுத்து கொண்டு வர வேண்டும். அப்போ தண்ணீர் எடுத்துக்கிட்டு வரும்போது அந்த குளத்தை வைத்து விட்டு அங்கேயே உட்காந்துருவாங்களாம். கொஞ்சம் கதை சொல்ல, ஏதாவது கதை சொல்ல, கதை சொல்ல, கடவுளை பற்றிய கதைகளை தான் இவர் சொல்லுவார். அதை கேட்கும்போது அவங்க அப்படியே ஆனந்தமாக அதில் ஈடுபட்டு கொண்டு இருப்பார்களாம். எவ்வளோ தூரத்துக்கு ஈடுபட்டு இருப்பார்கள்னா, ஒரு நாள் ஒரு பொண்ணுட்டு கேட்டாரே, அம்மா நீ இருக்கா ரொம்ப நேரமா அங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறியே, வீட்டுல உனக்கு ஒன்னும் வேலையெல்லாம் இல்லையா அப்படின்னா, எனக்கு என்ன வேலை இருக்குது, எங்க வீட்டுல என்ன இருக்கிறாங்க தெரியுமா, ஒரு மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம், அந்த மாட்டுக்கு தினந்தோறும் தேவையான வைக்கோலை அறுத்து கொண்டாந்து கொடுக்கணும், அந்த வேலை தான் என் வேலை. அந்த காலத்துல கூட்டு குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுத்துருப்பாங்க. இந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னவென்றால், மாட்டுக்கு தேவையான வைக்கோலை அறுத்து கொண்டாந்து சேர்க்கணும், ஒவ்வொரு நாளும் எவ்வளவு தேவையோ அவ்வளவு. நான் அதான் போயிட்டு இருக்கும்போது தான் சொன்னாங்க, கதாயி வந்திருக்கிறாருன்னு சொன்னாங்க, எப்படி இங்கே கொஞ்ச நாள் இருப்பேன் கூட வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கணுங்கிறதுனால ஒரு வாரத்துக்கு தேவையான பைக்கோலை அறுத்து வச்சுட்டு தான் வந்திருக்கிறேன், அதனால ஒரு வாரத்துக்கு ஒன்றும் கவலை இல்லை, நீ பேசு அப்படின்னா பொருத்தி. அப்புறம் இன்னொரு பெண்ணு, அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறப்பு தான் பிறந்திருக்குது அப்படின்னு இவர் கேள்விப்பட்டிருந்தார்.
அம்மா உனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னாங்களே, அந்த குழந்தை என்ன பண்ண நீ பாட்டுக்கு இங்க உட்காந்துட்டு இருக்கிற, அந்த குழந்தை யார் பார்ப்பாங்க? அது பக்கத்து வீட்டுல சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன், குழந்தையெல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்ப எனக்கு ஒரு குழந்தை இருக்குதுங்கிறதே நீங்க சொன்னப்பதான் எனக்கு ஞாபகம் வரும். நீங்க சொல்லுகிற இந்த தெய்வீக கதைகளை கேட்க கேட்க நான் என்னையும் மறந்து விட்டேன், என் குழந்தையும் மறந்துட்டேன். இப்போதைய நீங்க தான் ஞாபகப்படுத்துறீங்க. ஆனா குழந்தைய ஒன்று பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணாமல்லாம் வரல. என்ன பெற்ற தாய் தானே மக மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேறிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், கற்றவத்தவர் உயிர்ந்தோம் நமச்சிவாயத்தை நான் மறவேனேன்னு சொல்றார் அல்லவா. அது ஒரு பெரும் பேச்சுக்கு சொன்னது மாதிரி பல பேர் நினைப்பாங்க. பெற்ற தாய் தானே மக பிறந்தாலும், பிள்ளையை பெரும் தாய் எங்கேயா மறப்பாங்களா அப்படின்னு சொல்ற அல்லவா. அது நடந்திருக்குது உண்மையிலே. குருதேவர் சொன்னால அந்த பெண் உண்மையிலே மறந்துட்டாங்க. மறந்து விட்டதனால அவள் கடமை தவறி விட்டாளா என்றால் இல்லை, அதுக்கு ஏற்பாடு செய்து விட்டு தான் வந்திருக்கிறாங்க. அதனால இவங்களை என்ன சாதனை பண்ணாங்க ஒண்ணு கிடையாது. ஆனால் இதுவே சாதனை. ஆற பார்த்தாலும் அந்த எளிமையான மக்களுக்கு எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்லி அவர்கள் மனத்தில் இறை சிந்தனையை நிரப்புவது, அதே சமயத்துல முடிந்த வரைக்கும் பேசிக்கொள்வது கடவுளை பற்றி தான் பேசணுங்கிறதில் கவனமா இருப்பார். வீட்டு வேலை செய்யறதெல்லாம் செய்யலாம். ஒரு சமயம் தண்ணி எடுக்கிற அந்த இடத்துக்கு இவர் போயிட்டார், ஒரு ஏரி. அந்த ஏரியில் நிறைய பெண்கள்லாம் நின்றுட்டு பேசிக்கிட்டு இருந்தார். இவர் என்ன பேசுறாங்கன்னு பார்த்தா அவங்க அவங்க வீட்டில் என்ன சமையலுங்கிறத பேசிக்கிட்டு இருந்தாங்க. என் வீட்டில் என்ன பண்ணியிருக்கேன், அவன் வீட்டில் என்ன பண்ணியிருக்கேன், அது அப்படி இருக்குமா, இது இப்படி இருக்கும், இதை இதில் இதை போட்டால் நல்லா இருக்குமா, அதில் அதை போட்டால் நல்லா இருக்குமேனு பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் அவன் பார்த்துக்கிட்டே இருந்தார். நிறுத்துங்க அவங்க பேச்சன்ட்டார். போய் இவர் வந்திருக்கிறாருங்கிறத அப்போதான் கவனிச்சான். சரி சரி சரி, இப்போ நீ பேச நான் கேட்குறான். நான் பேசுறது இருக்கட்டும், சமையல் பண்ணியாச்சு, அது முடிஞ்சு போச்சு, இப்போ இங்கே வந்து நின்றுட்டு அதையே தான் பேசணுமா? கொஞ்சம் நேரம் கிடைத்தால் கடவுளை பற்றி பேச வேண்டும் என்று நினைக்க மாட்டீர்களாட்டன். இப்போதான் அவங்களுக்கு தெரிஞ்சுது. அப்போது அவர் கூட இருக்கக்கூடிய ஒரு அந்த இருதயத்தில் அதை சொல்லும்போது எதுக்கு போய் இவங்ககிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கிறேன், அங்கே அந்த அந்த ஊர்லேயே பெரிய பணக்கார வீட்டை சேர்ந்த ஒரு பெண்ணும் வந்திருக்கிறா, நீ போய் இப்படிலாம் பேசினேன்னா என்ன நடக்கும், அவங்க ஒன்று என்ன நினைப்பாங்க, சண்டைக்கு வருவாங்களா? அப்படியே சொல்கிற. ஆனால் உண்மையில் அந்த பெண்ணும் அது தப்பாக நினைக்கல. அந்த எந்த இடத்துல ஆனாலும் சரி செய்ய வேண்டிய வேலையே செய்ய வேண்டும். அதான் ஒரு கையால் உலக கடமைகளை செய்யும்னு சொல்றாரல்லவா, செய்யலாம். இன்னொரு கையால் இறைவனை பிடித்து கொள்ளலாம். அந்த கடமை முடிஞ்சிட்டுதுன்னா ரெண்டு கையாலையும் பிடித்துக்கொள்ளு என்பதனுடைய பொருள் என்னவென்றால் எவ்வளவுக்கு எவ்வளவு இறை சிந்தனையில் மனத்தை ஈடுபடுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஈடுபடுத்த வேண்டும். இறைவனை பற்றி சிந்திக்க வேண்டும், இறைவனை பற்றி பேச வேண்டும், இறைவனை அடைவதற்கான வழியில் முயற்சி செய்ய வேண்டும். இது மட்டும் இருந்துவிட்டால் போதும், எல்லா மதங்களும் ஒரே மார்க்கத்தை தான் காட்டுகின்றன. அதனால எல்லா வழிகளிலும் நாம் பின்பற்றலாம், யாதொரு வழியிலும் இறைவனை அறியலாம். அந்த இறைவனை அறிவதுதான் மனித வாழ்க்கையின் குறிக்கோள். இதை மறந்து விடாதீர்கள் என்பதை அவர் உணர்த்தினதுனாலதான் இன்று உலகம் பூராவும் பல்வேறு மதத்தை பின்பற்றுகின்றவர்களும் சரி, பல்வேறு இனங்களில் உள்ளவர்களும் சரி, ஸ்ரீராமகிருஷ்ணரை பெரிய ஒரு இறை மனிதர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவருடைய இந்த அவதாரத்துல முக்கியமான சிறப்பு அதுதான், மனித வாழ்க்கையின் குறிக்கோள் கடவுளை அறிதல். அதற்கு நாம் நமக்கு என்ன வழி தெரியுதோ அந்த வழியை பின்பற்றுவோம், இறைவனை சரணடைந்து விடுவோம், நம்பிக்கை கொள்வோம், பிரார்த்தனை செய்வோம், இறை அருள் பெறுவோம். இதுதான் அதனுடைய அவர் அவதாரத்தினுடைய நோக்கம். அவர் அருளால் அவரை நாம் அறிவோம், அடைவோம், அவருடைய அருள் பெறுவோம். சீர்பெருகுமங்க நிலம் சிறக்க வந்தோம், ஸ்ரீராமகிருஷ்ண பதம் சிறமேற்கொண்டோம், பார்புகழும் வேதாந்த பயிர் வளர்த்தோம், பாரதத்தின் பெருமை எங்கு பரவ செய்தோம். வேர்பரிய எதிர்வாதம் விரித்து கூறி வீண் வாதம் செய்பவரை வாதில் வென்று வெற்றி தார்புனைந்த தவயோகி விவேகானந்தம் தாழ்வணிந்து வாழ்வோம் இத்தரணி மீறேன்.